அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். தயவு செய்து, நான் கொஞ்சம் பிபி பேஷண்ட், நீங்கள் யாராவது பேசினேன்னா நான் இங்கே பேச மாட்டேன், நான் ஆற்றுல பேச முடியலன்னா மேடைக்கு மேடையாக போய் பேச சொல்கிறா பெரியவா. இங்கேயும் வந்து மாமி பேசின்னு இருந்தேன்னா நான் பேசுகிறது கஷ்டம். அதில் பாவம் ஒரு மாமி சரவணன் மீனாட்சிக்கு இன்றைக்கி என்ன ஆகும்னு வேற கேட்குறா என் காதுபட. தண்ணி வச்சாருன்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரம் முடிச்சுக்கோங்க மாமான்னு அர்த்தம். அதுக்காக அம்மா கவர்மெண்டில் அவார்டு வாங்கினேன்னு அம்மா வாட்டர் கொடுக்குற ஒரே இடம் மகா பெரியவா தான். யாராவது இடையில எந்திருந்து போகணும்னு நினச்சா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், தனித்தனியாக போகணும், பக்கத்தில் இருக்க மாமியும் கலப்பின்னு போகப்படாது. ஏன்னா நான் மாத்தில் வரும்போது உபன்யாசத்துக்கு தனியாக வருவேன். ஆமாம், ரெண்டு ரெண்டு பேராக போங்க, அஞ்சு அஞ்சு பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணப்படாது. சில பேர் செல்லே வராட்டி கூட சும்மா எடுத்துன்னு கிளம்புறது. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நேராக வந்துடுறேன். நீங்கள் யாரும் என் பேச்சு என் மனைவிக்கு அப்புறம் என் மேலே உயிராக இருக்கிறது இவர் தான். அவள் காஃபிங்கிற பேரில் விஷம் கொடுப்பா, அது வேற விஷயம். அதில் ஒரு மாமி சொல்கிறான், நம்ம ஆற்றுல நடக்கிறதுலாம் எல்லா ராத்துலேயும் அதுதான். மகா பெரியவர்கிட்ட ஒரு உபன்யாசகர் போய் கண்ணீர் மல்க சொன்னார். 1963 இந்த கோபாலபுரம்னு மெட்ராஸில் ஒன்று இருக்குல்ல, தெரியும் இல்லையா? அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் சில பேர் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் வெளியில் சொல்லிக்க மாட்டான், நான் அதை பற்றி பயப்பட மாட்டேன். புரிஞ்சால் கை தட்டுங்க, புரியலன்னா விடுங்க. ஆனால் சென்ட்ரல்லையும் நம்ம கவர்மெண்ட் இருந்து ஸ்டேட்லேயும் இருந்து நீங்கள் இப்படி மப்பாக கை தட்டுறது எனக்கு பிடிக்கல. இப்போ தான்டா நமக்கு உயிரே வந்திருக்கு, ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று கோச்சு, என்னைக்கு பிராமணனுக்கு தைரியம் வருதோ அன்றைக்கி தான் இந்த நாடு நன்னாக இருக்கும். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். நான் பேசிட்டு ஆற்றுக்கு போகிறத விட வேலூருக்கு போகிறத பெருமையாக நினைப்பேன். ஏன்னா எவனாலும் எதையும் செய்ய முடியாது, மகா பெரியவர் கூட இருக்காருங்கிற தைரியம் என்னைக்கு எனக்கு உண்டு. அதனால் பேச்சை கேட்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ ஆர்கனைசர்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டுருக்கா, நம்ம சொந்த செலவுலேயே சூன்யத்தை வச்சுட்டுருக்கோம், யாரா இவரை ஏற்பாடு பண்ணதுன்னு. 1963 மகா பெரியவர்கிட்ட போய் ஒரு உபன்யாசகர் கண்ணீர் விட்டு அழுதார். பெரியவா, மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்தில் போய் சார் மைக்கு வந்து மனைவி மாதிரி இருக்கக்கூடாது, சத்தம் போடப்படாதுன்னு. மைக்கு சரியாக இருக்கு, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நான் பேசுறது கேட்குறதா மாமி? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முந்தானேத்து திருப்பூரில் ஒரு உபன்யாசம் பெருமாள் கோவிலில் முக்கால் மணி நேரம் பேசிட்டு கேட்குறதான்னு ஒரு மாமி எந்திருந்து கேட்கல சார், ஆனால் சௌரியமாக இருக்குது பேசுங்கன்ட்டான். இன்னொரு மாமி கிட்டக்கு வந்து நீங்கள் பேசுங்க, எங்கே பேசினாலும் கேட்பேன் நான், ஏன் மாமி அவ்வளோ நன்னா தூக்கம் வருது அப்படின்னார். 1963 மகா பெரியவர்கிட்ட போய் ஒரு வேத விற்பன்னர் அம்பாளுடைய உபாசகர், பெரியவா நீங்கள் சொன்னேன்னு கீதை சொல்கிறதுக்காக கோபாலபுரம் பெருமாள் கோவில் போனேன். முதல் நாள் 10 பேர் கேட்டான், அடுத்த நாள் 5 பேர் கேட்டான், அடுத்த நாள் 3 பேர் கேட்டான், எனக்கு கண்ணில் ஜலம் வருது பெரியவா, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதே, ஏன் என்னையை போய் அங்கே சொல்ல சொன்னேன்னு. பெரியவா சொன்னாரா, நீ கொடுத்து வச்சிருக்கடா அப்படின்னாராம். என்ன பெரியவா சொல்கிறேன்னா, உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரந்தாமன் வாயை நீட்டினா உலகமே தெரியக்கூடிய அந்த கண்ணன் பகவத்கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருவன் தான் கேட்டான், உனக்காக 10 பேராவது உட்கார்ந்துருக்கான்னாலே அது மாதிரி இன்றைக்கு எத்தனை பேர் கேட்குறேன்னு கவலைப்பட்டில்லை. இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் நான் அர்ஜுனனுக்கு சமமாக மகா பெரியவருடைய வழியில் நின்று என்னுடைய பேச்சை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, மாத்ரு தேவோ பவ பித்தூர் தேவோ பவ குரு தேவோ பவ தேவதேவோ பவ, மாதா பிதா குரு தெய்வம்பாங்க. என்னை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து இன்றும் என்னை சர்வ வல்லமையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணுலகம் உய்வதற்காகவே ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இன்றைக்கும் இந்த மண்ணை சர்வ வல்லமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மனித புனிதர் ஒருவர் உண்டென்றால் இன்றைக்கும் இந்த மண்டபத்தில் ஏதேனும் ஒரு துகளில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ மாமாவினுடைய வழிபாட்டு ரூபத்தில் மகாபெரியவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்கின்ற சத்திய சொரூபமாக அவருடைய திருவடிகளை வணங்கி உங்களுடைய பலத்த கைத்தட்டு இந்த ஆர்கனைசருக்கு. நிறைய பேர் சட்டை ஆற்றுல போனேன்னா அவன் ரெண்டு சட்டை போட்டுருப்பா வெயில் காலத்தில் கூட. சட்டை போட்டுக்காம இங்கே செய்கிறானா வேற ஒன்றும் இல்லை. ஒரு பத்து பேருக்காவது அடுத்த தலைமுறைக்கு பெரியவாளோட பற்றி எனக்கு இந்த ப்ரோக்ராமில் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜீன்ஸ் போட்டுருக்க லெக்கின்ஸ் போட்டுருக்க குழந்தைகள் இங்கே வந்து பட்டுப்பாவடை கட்டின்னு அழகாக பாடினதில்ல அவளுக்கு என்னுடைய முத்தத்தை மோதிரமாக்கின இந்த கைத்தட்டு பத்தாது. அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் பாடினது. மானாட மயிலாடுன்னு எவ்வளோ ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆடினா நம்ம ஆணு பார்க்குறோம். நம்மாத்து குழந்தைகள் அவ்வளவு அழகாக உண்மை மைத்ரியின் பத்ததை பாடின போது இன்னொரு M.S.Subbulakshmi குழந்தையின் வடிவில் இங்கே இருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. பாருங்கள் அந்த பையன் வேசியை கட்டினா ஒரு கையில் பிடிச்சுட்டே இருக்கான், வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு. என்னைக்கு இந்த நாட்டில் வேசியை கட்டிட்டு சமய சின்னம் பூசியிருக்கோமோ அன்றைக்கே பெரியவாளுடைய அடுத்த தலைமுறைகள் இங்கே ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே பெரியவாளுடைய திருவடியை வணங்கி எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் அந்த காம்பையர் பண்ண மாமாவுக்கு ஒரு கைத்தட்டு ஸ்பெஷலாக கொடுங்க டாப்பு. அவர் ரொம்ப குறைச்சலாக பேசுவார்னார். எனக்கு எது நடக்காதோ அதுதான் சொல்கிறார் அவர். ஏன்னா நான்லாம் ஆற்றுல பேச முடியாது, அவ்வளோ மனைவிக்கு பயந்தவன். அங்கே ஒரு மாமி சிரிக்கிறா, எங்கள் ஆற்றுலையும் அப்படி தான் சார், இந்தியாவில் இருக்க எல்லாத்துலேயும் அப்படி தான் மாமி. ஆனால் என் மனைவிலாம் அப்படி கிடையாது, கீரை வாங்கணும்னா கூட என் பர்மிஷனோடு தான் வாங்குவாள். ஏன்னா வாங்குறது அவள் வேலை, ஆயிடுது ஏ வேலை. அதனால் அங்கே ஒரு மாமிக்கு சந்தோஷம். ரைட், தயவுசெய்து 6:30 கணேஷ் சாருடைய பஜன் இருக்குது. அவர் வரும்போது அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் ஏன் இந்த மேடைக்கு வந்தேன்னா, என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு சூரிய நாராயணன் அவர்களும், மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணன் பிச்சை அவர்களும் என்னுடைய நண்பர். அவா ஆற்றில் சேர்ந்தவா, சில பேர் இங்கே கைங்கரியம் பண்ணுறார். இந்த ஒரு மாமா கண்ணாடியை சரி பண்ணிட்டு அந்த பெரியவாளை பார்த்துட்டுருக்காரு, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவரை பற்றி நான் நிறையா பின்னாடி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிரதோஷ மாமான்னா பிரதோஷ மாமாவை பற்றி தெரியுமே தவிர, எனக்கு இந்த ஜென்மத்தில் பிரதோஷ மாமான்னா இந்த மாமாவை தான் எனக்கு தெரியும். எல்லோரும் எனக்கு ரொம்ப, அவ்வளோ இவ்வளோ பெண்கள் இவ்வளோ அமைதியாக மெட்ராஸில் 5:30 உட்கார்றது. ஏன்னா இப்போ ஆற்றுல திருடெல்லாம் வந்து சேர்ந்து டிவி பார்க்குறான் சில ஆற்றுல எல்லாம். மாமிகிட்ட சொல்கிறான், சேனலை மாற்றுங்க மாமின்னு. அவளாக அது தெரியாமல் மாற்றின்னு இருக்கா. ஏன்னா அவ்வளவு நம்ம ரொம்ப பண்பாட்டோடு இருக்கோம். அதெல்லாம் நான் பின்னாடி பேச போகிறேன். அடுத்த தடவை டைம் இருந்தால் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் சில விஷயத்தை சொல்கிறேன். நான் அந்த டாட்டா பிர்லா அனில் அம்பானிலாம் உங்களுக்கு தெரியும், அவளுக்கும் நாங்களும் ரிலேஷன் குடும்பம். நான் இங்கே வந்து உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டாட்டா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன், ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். நான் டாட்டா பிர்லா அனில் அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். என்றைக்கு மகா பெரியவரை நான் பேசத் தொடங்கினேனோ இன்றைக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லாமல் 4 பாஸ்போர்ட் முடிஞ்சு 5வது பாஸ்போர்ட் வச்சு மெட்ராஸில் ரெண்டு வீடுன்னா மாமி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, செங்கல் சுண்ணாம்பலை கட்டி நல்லா இருக்கேன்னா மகா பெரியவர் போட்ட பிச்சை என்பதை இந்த மேடையிலே சொல்கிறேன். இன்னும் திமுறா சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உபன்யாசத்துக்கு அதிகமாக காசு வாங்குறது என் குருநாதர் சுகீசிவமும் நானும் தான். அதை நாங்களாக சொல்லலை, என்னுடைய மகா பெரியவர் போட்ட பிச்சை. டே வாங்குடா, வித்தியத்துக்கு கர்வம் வேணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் மகா பெரியவர். இங்கே பல கோடியை கொடுத்துட்டு பேசலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் மக்களுக்கு தான் பேசினேன். என் வாழ்க்கையில் 22 வருஷம் கழித்து, எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு, 45 இப்போ, 22 வருஷம் கழித்து என் பேச்சை கேட்குறதுக்கு மகா பெரியவரே உட்கார்ந்துருக்காரு. இந்த பாக்கியத்தை எனக்கு வாழ்க்கையில் எங்கே கிடைக்க முடியும்? இதுவரைக்கும் நான் மக்களுக்காக பேசினேன், இன்றைக்குத்தான் வாழ்க்கையில் இந்த மகானுக்காக பேசுகின்றேன் என்பதால் இங்கே கோடி கொடுத்தா கூட தகும். இந்த மேடையில் உட்காந்து பாடின குழந்தைங்களை எடுத்து வச்சுக்கோங்க, அவள் இதை தொய்வில்லாமல் தொடர்ந்து பாடினா இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே ஒரு நித்யஸ்ரீயா, ஒரு சுதா ரகுநாதனா, ஒரு MS.Amma அந்த குழந்தைங்க வருவாங்கங்கிற நம்பிக்கை இந்த மேடைக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு.
அதை பற்றி நான் நிறைய பேசினான நேரம் இல்லை, ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சாகணும். மைக்கு வேறு நல்லா பிரமாதமாக கேட்குது சார், உண்மையிலுமே நல்லா இருக்குது. நான் அந்த திருப்பூரில் பேசிவிட்டு மைக்கே கேட்கல, அப்புறம் சொன்னேன் மைக்கை சரி பண்ணுங்கன்னு. அவர் கிட்டக்கு வந்து சொன்னார், மைக் நல்லாயிருக்கு, ஸ்பீக்கர் தான் லூஸு, நீ பேசுனார். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஸ்பீக்கரை சொன்னாரா இந்த ஸ்பீக்கரை சொன்னாராங்கிற டவுட்லேயே வந்து. அங்கே ஒரு மாமிக்கு கொள்ள சிரிப்பை பாருங்க, ஓ நீ லூஸுன்னு அவாளே சொல்லிட்டாளா. இங்கே ஜெயந்தி விழா நாலு நாள் கொண்டாட போகிறா, முடிஞ்சவா வியாழக்கிழமை 12 மணி வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருங்கோ. இப்போ நாலு நாள் விரதம்னா அப்படி ஒட்ட ஒட்ட இருப்பேன், ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரே ஒரு ஊத்தப்போம், ரெண்டே ரெண்டு பழம் ஒரு ஆப்பிள் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு பேசாமல் படுத்துட்டுருவேன். விரதத்துக்கு பின்னாடி வரோம். இந்த ஒரு மணி நேரம் இந்த நாலு நாள் ஃபெஸ்டிவலில் இந்த ஒரு மணி நேரம் ஏன் நான் பேசுகிறேன்னா, இது மகா பெரியவர் இயக்குனார். நேற்றுக்கு நான் பேசியிருக்கலாம், நாளைக்கு பேசலாம், நாளைக்கு பேசலாம், ரெண்டே ரெண்டு மாதமாக தான் நான் உண்மை. எங்கள் மண்ணி இங்கே உட்காந்துட்டுருக்கா, ரெண்டு மாதமாக விக்னேஷ் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு உங்களுக்கு தெரியும் மெட்ராஸில், அவர் தான் பெரியவருடைய ஃபோட்டோலாம். ஒரு கையில் நாங்கள் ஒரு 50 பேர் சேர்ந்து பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணி பிரதோஷ நேரத்தில் சின்ன சின்ன கதைகள் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். 3 மாதம் முழுமையாக போக முடியல, 5 வாரம் போயிருக்கேன். 6வது வாரம் பெரியவர் சொல்லிட்டார், என்னுடைய பிரதேச வேளையிலே இந்த மாதம் நான் மயிலாப்பூரிலே இந்த மண்டபத்தில் தான் இருப்பேன், ஓரிகையை நீ அங்கு மாற்றி அங்கே பேசினார் உண்மை. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம், போய் சொல்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டு மேடையில் நான் பேசுகிறதுக்கு என்ன தைரியம் இருக்குன்னா, நிறைய பேர் நம்ம நாட்டில் கற்பை பற்றி மணிக்கணக்காக பேசுவான். காரில் போனோன்னே டிரைவர் கேட்பார், ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா விடுங்க, நான் என்ன பண்ணுறது. மகா பெரியவருடைய மகிமையை பற்றி பேசுகிறதுக்கு 1000 இருக்குது. மகா பெரியவருக்கு முன்னாடி அந்த மரபிலே தோன்றியவர் யாருன்னா ஆதிசங்கர பகவத்பாதா. ஆதிசங்கர பகவத்பாதா என்ன பெரிய மிராக்கள் செஞ்சிட்டார்னா ஒன்றுமே கிடையாதுங்க. 7 வயசில் உமநேயம் போட்டா, இப்போ நிறையா பேர் பனியனை கழட்டும் போது அதுவும் சேர்த்து கழட்டிடுறான். நீங்கள் மன்னிக்கணும், இதெல்லாம் சொல்கிறது தான் என்னுடைய தலைமுறை. எனக்கு தெரிஞ்ச தேவாரம் திரிவாசகம் பிரபந்தம் இதுக்கு 4 பெரியபுராண பாட்டை சொல்லிவிட்டு உட்காந்தவாளுக்கும் புரியாமல் எனக்கும் புரியாமல் பேசிட்டு போகிறதுக்கு இல்லை. அடுத்த தலைமுறை என்னுடைய பேச்சை கேட்டு 2 நாள் தன்னுடைய தாயினுடைய திருவடியை வணங்கிட்டான்னா அதுதான் நான் பெரியவாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். அப்போ முதல் செய்தி என்ன, ஆதிசங்கர பகவத்பாதா இங்கே உள்ள மாமிகள் தெரிஞ்சுக்கணும். 7 வயசு உபநயம் போட்டு துறவரம் பூண்டிருக்கவன், ஏன்னா இன்றைக்கெல்லாம் நிறையா சாமியார் நம்ம நாட்டில் வந்துட்டா, வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறா, கையிலேருந்து விபூதி எடுக்கிறா, கடைசி வரைக்கும் பெயிலே எடுக்க முடியல. பயப்படக்கூடாது, நம்ம சில சாமியார் 6 அடிக்கெல்லாம் நம்மளை பறக்க விடுறான். டே இந்த நாட்டில் மகான்னா 3 பேர் தான்டா, ஒன்று ஆதிசங்கரர், இன்னொன்று விவேகானந்தர், இன்னொன்று எங்களுடைய மகா பெரியவர் தான். அது மாதிரி ஒரு மகான் இனி கலியுகத்தில் எந்த ஜென்மத்திலையும் தோன்ற முடியாது என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படி பகவத்பாதா 7 வயசு கையில் திருவோடை எடுத்து வச்சுட்டு போய் பவதி பிக்ஷாந்தேங்கிறான். இப்போ நம்மெல்லாம் யாராவது சில ஆற்றுக்கு சீரியல் டயத்தில் போட்டால் மாமி கூப்பிட்றா, வாங்கோ வரக்கூடாது வரலாம், நம்ம மாத்துக்கு வந்திருக்கேள், வந்தால் சாப்பிடவா போகிறேங்கிறான். நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறேன்னு. அதுக்கும் அந்த மாமி சொல்கிறான், அப்படியோ கை நினைச்சாலும் சும்மா போவீங்களே, எங்கள் குழந்தைங்க கையில் 5 or 10 கொடுக்க மாட்டேலாங்கிறான். மாமிக்கு எத்தனை குழந்தைன்னு இல்லை, பையனில் 2, பொண்ணில் 3. நான் சொன்னேன் காசு கொடுத்தா கூட வாங்குறாப்பிலே அவங்க காத்து குழந்தையில வளர்த்து வச்சேன்னு. 2 இட்லி சாப்பிட்றதுக்கு உயிரையே பணையம் வைக்க வேண்டியிருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதா வாசலில் போய் திருவோடை வச்சுட்டு பவதி பிக்ஷாந்திகன்னு கேட்டபோது உள்ள பார்த்த மாமி, அடுப்பு இருக்கு வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, அரிசி டின் இருக்கு அதுக்குள்ள அரிசி இல்லை, பருப்பு பாத்திரம் இருக்கு பருப்பு இல்லை. அவர் போய் கேட்ட தினம் என்னன்னா துவாதேசி. ஒரு காலத்தில் ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் அகத்திக்கீரையும் நெல்லிக்காவும் சமைக்கணுங்கிறது சீரியலுக்கு முன்பு. இந்த ஒரு காலத்தில் பெண்கள்லாம் எழுந்து குளித்து காக்காக்கி சாதமெல்லாம் வச்சு, ஏன் நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி தைக்காமே ராத்திரி வரைக்கும் சாப்பிட்றோமே. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நான் சந்தியா வந்துடும் கரெக்டாக பண்ணுவேனா, பண்ண மாட்டேன். அமாவாசை அன்னைக்கு நான் போய் யாரையாவது ஒருத்தர் ஆற்றுல எனக்கு சாப்பாடு போட்டுறா, வாத்தில் மடியாக விழுப்பா எனக்கு தெரியாது, சாப்பிட்டுடுறேன்.
ஆனால் என்னன்னா இன்னி வரைக்கும் நான் மனசால கெட்டு போகாம இருக்கேன். ஏன்னா என்னுடைய வேலை அப்படி. அதுக்காக ஒவ்வொருத்தரும் அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. பெரியவர் என்ன சொல்றார், எவனெவனால் எவனவனுடைய தர்மத்தை முடிந்த அளவு கடைபிடிக்க முடியுமோ அதை செய்வதுதான் இந்த மண்ணுலகம் உய்வதற்கான வழி. நான் சொல்றேன், வாழ்க்கையில 22 வருஷம் இதே மண்டபத்தில் பல இடத்துல பேசியிருக்கேன், 5:30 மணிக்கு ஒரு 250 பேர், அதுவும் 150 பேர் பெண்கள் உட்கார முடியும், இவ்வளவு கூட்டம் வர முடியும்னா பெரியவருக்காக மட்டும்தான் இந்த கூட்டம் வந்திருக்கிறது என்பது என்னால் உணர முடியும். இப்போ உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், வந்து கேட்கிறார் பவதி பிட்சாந்தகன்னு கேட்டா, ஆதிசங்கர பகவத் பாதா கேட்கிறான்னு தெரியல, 7 வயசு குழந்தை, ஆதிசங்கரரை பத்தி எழுதினவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க, வந்து கேட்கிறவன் முருகன் மாதிரி இருக்கான், சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன், இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன், பொறுவனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம், பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனை, பொறுவைக்கும் எல்லை உண்டு வருவதிலும் கூறாமலே எனக்கு தராமல், ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் ஐயா உறவினருக்கு ஒருவர் இல்லை, ஓடி வா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொடுவேனே, முருகா சரணம்ங்கிற முருகனுடைய வடிவில் ஆதிசங்கரர் நிற்கிறார்னு இந்த கைத்தட்டு எனக்கு இல்லை, யாரோ எழுதினார் புஸ்தகம், படிச்சுட்டு குழந்தைங்க புஸ்தகம் படிக்கணும். ஊசியில் நூல் கோக்குற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர், அந்த காதில் நூல் போனால் சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யும், இறைவன் உங்களுக்கு தந்த காதில் நல்ல புஸ்தகம் போனால் உங்களுடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும். இதை பின்னாடி வச்சுங்க, இதுக்கு கனெக்டிவிட்டியாக பெரியவா சொல்கிறத சொல்கிறேன். இப்போ அவர் வந்து கேட்குறார், உள்ளே போகிறார், இந்த மாமிக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, துவாதேசி ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது, அப்படியே அழுத கண்களோடு தொடச்சுண்டா, வாசலில் வந்து நிற்கிறது முருகப்பெருமான் மாதிரி இருக்கானே, குழந்தை ரூபத்தில் இருக்கானே, அவன் கேட்டால் கொடுக்கணும்னு அந்த பிட்ச பாத்திரத்தில் கொண்டு வந்து நெல்லிக்காயை போட்டா, இந்த 7 வயசு முருகனா இந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கிறவன் கண்ணை மூடிண்டு தன்னுடைய ஆத்ம சுத்தத்தினால வழிபட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னான், அதுதான் கனகதாரா தோத்திரம். அடுத்த 5 நிமிஷத்தில் நெல்லிக்காய் மலையாக கொட்டியது, வெறும் நெல்லிக்காய் இல்லை, தங்க நெல்லிக்காய் மலை மலையாக கொட்டியது, அந்த பெண்மணியினுடைய வீட்டில் வறுமை போனது. அப்ப என்ன பகவத் பாதா சொல்றார், ஆதிசங்கரர் போட்டோ வச்சுக்கிறது முக்கியம் இல்ல, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கரன்னு சொல்றதுல முக்கியம் இல்ல, நீ சாப்பிடுற வேளையில உங்க ஆத்துக்கு யாராவது வந்துட்டா ஒருபடி சாப்பாடு கொடுத்துட்டேன்னா உங்க ஆத்துல தர்மம் நிற்கும்டான்னு இந்த மண்ணுக்கு சொன்னது ஆதிசங்கர பகவத் பாதா. அதை எப்படிரா மகா பெரியவர் தொடர்ந்து கொண்டு வந்தாருன்னா, அவர் தான் 1970 உங்க ஆத்துல அரிசி தின்னு இருக்கும், அரிசி இருக்கும், டெய்லி உங்களால அடுத்த வாளுக்கு எல்லாம் பண்ண முடியாது, ஒரே ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்துல போடுங்க, பிடி அரிசி திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்து 30வது நாள் உங்க ஆத்துக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் கொடுத்தேன்னா 4 பேருடைய வயத்துக்கு அன்னம் கொடுக்குமேனு சொல்லி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி நூல் பிடிச்ச மாதிரி அந்த பாதையில் நடந்த ஒரே பீடாதிபதி எங்களுடைய ஜெகத்குரு மகா பெரியவர், ஜெகத்குரு மகா பெரியவர். ஆதிசங்கரர் என்ன சொன்னார், துறவுனா எல்லாத்தையும் துறக்கணும், அம்மா இறந்து கிடக்க ஆரியாம்பிகை, இவருடைய ஞானக்கண்ணில் தெரிஞ்சிடுச்சு துறவு எதுவும் செய்யக்கூடாது, ஊரெல்லாம் கிண்டல் பண்ணி பேசினது, எல்லாரையும் தள்ளி வச்சார். மாத்ருகா பஞ்சகம்னு 5 பாட்டு எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் உலக இலக்கியத்தில் நான் நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு பதிற்று 10 பரிவாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்கவில்லை. நான் திருக்குறள் படிச்சிருக்கேன், பாரதி படிச்சிருக்கேன், பாரதிதாசன் படிச்சிருக்கேன், புதுமைப்பித்தன் படிச்சிருக்கேன், கீரா ராஜநாராயணன் படிக்கிறேன், ஜெயகாந்தன் படிக்கிறேன், எஸ் ராமகிருஷ்ணன் படிக்கிறேன், வாலி படிக்கிறேன், வைரமுத்து படிக்கிறேன். ஆனால் மாத்ருகா பஞ்ச 5 பாட்டலுக்கு இணையாக உலகத்தில் இனி எவனுமே எழுதலைங்கிறதா நிதர்சனமான உண்மை. என்ன அந்த பாட்டு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அம்மா இறந்துட்டா ஈம காரியம் செய்கிறதுக்கு 5 பாட்டு தமிழில் 2 வரி சொல்கிறேன், அம்மா மாத்ருகையால் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுவா. ஏன் இதில் சொல்கிறேன்னா, முந்தா நேற்று என் பொண்ணு கேட்குறா, ஏன்பா என்னை பெற்றேன்னா, நான் தெரியாமல் நடந்துடுத்துமான்னு. எங்கள் ஆத்து வாசலில் ஒருத்தன் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்கிறான், ஏன்டாண்ணே இதுபடி எங்கள் அப்பா வளர்க்குறாருன்னு நான் செக் பண்ணுறேன் சார், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கங்கிறான். ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறையை காத்தால் ஸ்கூலுக்கு கலப்பும் போதே எப்படி கலப்புறோம், அவனை டாக்டராக்கணும், இன்ஜினியராக்கணும், வக்கீலாக்கணும், ஆடிட்டராக்கணும், ரைட்டு சார், டாக்டராக்குங்க, இன்ஜினியராக்குங்க, வக்கீலாக்குங்க, மனுஷனாக்கணும்னு நினைச்சேன்னா பெரியவா சொன்னபடி குழந்தைகளை வழங்கும். எப்படி
கல்லில் செதுக்கி கர்ப்பகிரகத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி ஆச்சாரியர்கள் அடிநாதத்திலேருந்து மந்திரம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணி கண்ணு துறக்கிற சுவாமியை விட கண்ணு துறக்கிற சாமியை விட கருவில் சுமந்த தாய் தாண்டா பெரிய தெய்வம்னு இந்த மண்ணுக்கு சொன்ன மகான் யாருன்னா மகாபெரியவர் தான். மகாபெரியவர் தான் தெய்வத்தின் குரலுடைய ரெண்டாவது பாகத்தில் எடுத்து படித்து பார்த்தா தெரியும் தாயினுடைய மேன்மை குறித்து பெரியவா எப்படி சொல்லியிருக்கான்னு. அதை நான் பின்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆதிசங்கரரை சொல்கிறேன். ஆதிசங்கரர் வெர்சஸ் மகாபெரியவா. மாத்ருகையான்னு ஒரு இடம், அம்மா இறந்துட்டா தர்ப்பணம். அம்மா இந்த தர்ப்பணம் எதுக்கு தெரியுமாம்மா பண்ணுறேன், ரெண்டாவது மாதம் நான் வயிற்றில் கருவில் இருப்பேம்மா, நீ ஒரு சாப்பாட்டை எடுத்து உன் வாய்க்கிட்ட கொண்டு போயிட்ட, உன் வாயை திறந்து ஆகாரத்தை உள்ளே போடணும்னு நினைக்கிற, ஆனால் போட்டால் எனக்கு ஏதோ ஆபத்துன்னு இதுவரைக்கும் கொண்டு போன உணவை எதுக்கு போட்டியம்மா, அதுக்கு ஈடாக நான் என்னம்மா பண்ண முடியும் அதுக்காக எப்படி. அம்மா பொம்னாட்டியாக பிறந்த ஒருத்தர் எல்லா வேலையும் விட்டுவிட்டு ஒரு புதுக்கவிஞன் சொல்லுவானே சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் ரென்னெடுத்து ரென்னெடுத்து ரணமாகி போனால்னு, அப்படி எல்லா வேலைக்கும் புருஷனுக்கு எது பிடிக்கும், மாமனாருக்கு மாமியாருக்கு அம்மாவுக்கு அங்கே ஒரு மாமி கோச்சுக்கிறா மாமனார் மாமியாருக்கெல்லாம் பிடிக்கும்லாம் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறது எது, நான் தூங்க போகிற நேரம் தான், அப்படி படுக்க போகும்போது கொஞ்சம் அசதியாக இருந்தால் ஒரு கழிச்சு படுப்பேன், இல்லை பிடிக்கலைன்னா அப்படி குப்பரடிச்சு படிப்பேன், ரெண்டு பக்கமும் படுக்கலான்னு நான் நினைக்கும் போது மூணாவது மாதத்தில் காலினுடைய பிஞ்சு விரல் உதைக்க ஆரம்பித்தோன்னு எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அந்த பத்து மாதமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு வினாடியும் அப்படியே மல்லாந்தே படுத்து கிடந்தியம்மா, அதுக்கு ஈடாக நான் என்னம்மா செய்ய போகிறேன் அதுக்காக இப்படி. இதுவாவது பரவாயில்லம்மா, காலில் எவனாவது முள்ளு குத்திட்டா கதக்களி ஆடுவான், காலில் யாராவது முள்ளு குத்திட்டா கதக்களி ஆடுவான், ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துன்னு வந்தேனே அப்போ கூட ஐயோன்னு நீ கத்தாமல் என் குழந்தை நன்னா இருக்கான்னு கண்ணு முழிச்சோன்னு கேட்டியம்மா, உலகத்தில் இதை உன்னைய தவிர யாருமா அப்படி கேட்பான், உனக்காக தாம்மா இது. ஆனால் இது பரவாயில்லம்மா, இது பரவாயில்லம்மா, எல்லாரும் உலகத்தில் மலத்தை அசிங்கம்மா, ஆனால் ஏன் மலைன்னா உன் வலது கையால் எடுத்து போட்டு எனக்கு பவுட்ரு போட்டு மார்போடு வச்சியம்மா இதுக்காக. அட எல்லாரும் என்னைய ஊரில் நான் வாசலில் வந்தேன்னா சங்கரா சங்கரா சங்கராம்பா, ஒரு நாள் கூட நீ அப்படி சொல்லலையம்மா, கண்ணே மணியே முத்தே பவளமே ராஜாவேன்னு சொன்னியம்மா, இனி அந்த வாயால் எப்படி சொல்லுவோம்மா அப்படி. நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், இன்றைக்கி சொல்கிறேன், தாயினுடைய அன்புங்கிறது தாயினுடைய அன்புங்கிறது டெய்லி உதைக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் போடுற இயற்கையானது, நம்ம அவளுக்கு பண்ணுற தர்ப்பணங்கிறது டியூப்லைட் மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், ஒருபோதும் சூரியனுடைய வெளிச்சத்திற்கு இந்த வெளிச்சம் ஈடாகாது, எனவே தாயினுடைய அன்புக்கு ஒருபோதும் ஈடு இல்லை. காசியில் போய் கயாவில் போய் நீங்கள் சமஸ்திர தானம் பண்ணிவிட்டு கோபூஜை பண்ணுறதை விட கும்பகோணத்தில் இருக்க அம்மாவுக்கு இருக்க போது ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கொடுத்தேன்னா கோதானம் பண்ணதை விட பெருமைன்னு ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றா, நான் சொல்லல. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும், நான் என்ன செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு ராத்துல மாமியார் செத்து போயிட்டா மருமகள் அழுதுண்டே இருந்தா, மூணு மருமகள் போய் கேட்டால் என்னடி ஆச்சு உங்க மாமியாருக்குன்னு, அதையும் கேட்கிற ராத்திரி டயாப்டிக் பேஷண்ட் 81 வயசு கொல்ல பக்கம் போனா கிணத்துல தடுமாறி விழுந்துட்டான்னா, இந்த வந்த மூணு துக்கம் கேட்க வந்த மாட்டு பொண்ணு சொன்னால் எங்காத்துலேயும் மாமியார் இருக்குது கிணறு இருக்குது என்னத்துக்கு பிரயோஜனம்னா, அதுக்கு விழுந்தவ சொன்னா உங்காத்துலேயும் மாமியார் இருப்பா கிணறு இருக்கும் அதுவாக நடக்கும்னா நடக்காது, நம்ம தாண்டி கொஞ்சம் கூட மாட உதவி செய்யணும்னா. ஆதிசங்கர பகவத் பாதா மாத்ருகா பஞ்சகத்தை தூக்கி சாப்பிட்டார் எங்கள் மகா பெரியவர். எப்படி 66வது பீடாதிபதி தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையாற்றன் குடிங்கிற இடத்துல இருக்கார். பெரியவாளுக்கு எப்பெல்லாம் மனசு சஞ்சலமாக இருக்கோ அங்கே போய் தான் முகாம் இருப்பார். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அவருடைய பரம பக்தர் சந்திரம ஒளின்னு ஒருத்தர் கும்பகோணத்துக்கார். அப்பெல்லாம் நம்ம பிராமணால்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, சனி ஞாயிறு திங்கக்கிழமை லீவுன்னா மடத்துக்கு போய் பணிவிடையெல்லாம் செஞ்சு அதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில், நம்ம யாரையும் தப்பாக சொல்லப்படாது. நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், உங்களுக்கு நோயே வராமல் இருக்கணும்னா டாக்டர்கிட்ட போகாதீங்க,
ஏன்னா எனக்கு டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடுத்து. அவர் போகணுன்னு கேட்குறார், மூச்சை இழுத்து விடுங்கோ, பின்னாடி திரும்புங்கோ, கண்ணை நீட்டுங்கோ, நாக்கை நீட்டுங்கோ, முக்கால் மணி நேரம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுங்கிறார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியல. அன்றைக்கி எங்கள் பெருமாக்கு முடியலன்னு கூட்டின்னு போயிருக்கேன், பேத்துட்டே இருந்தார் ஒருத்தர் வந்து டாக்டர்னார், வாயை மூடுன்னு தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்னை என்னென்ன கேட்கல என்னார். அவர் சொன்னார், நான் 3 ஃப்ளோர் கட்டிட்டேன், நீ மொத்தமாக கட்டிட்டு போனார். அப்போல்லோ போனால் கூட திரும்ப முடியாதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் புரிஞ்சால் தான் கைத்தட்ட முடியும். ஆனால் நான் ஒன்றே உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஆற்றுல கார்த்தால விஷ்ணு சகஸ்திரநாமமோ லலிதா சகஸ்திரநாமமோ மகாபெரியவருடைய 2 பாட்டோ போட்டு ஒன்றும் இல்லை எம்.எஸ்.அம்மா உலகத்தையே ஜெயிச்சா, ஆனால் அங்கே போய் ஐநா சபையில் பாடும்போது தொண்டை கட்டி போச்சு, ஒன்றுமே கல்கி சதாசிவ மாமா துடிக்கிறார், ட்ரெஸ்ஸிங் ரூம் போனால் கொஞ்சோண்டு பெரியவாளுடைய விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வாயில் போட்டுண்டா, வாழ்க்கையிலேயே அன்னைக்கு தான் அவள் குரல் மின்னி மிளிர்ந்தது. நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வேணும். இங்கே சாதாரணமாக கத்தினா நம்ம கண்ட தண்ணியை குடிக்கிறோம். நாங்கள் போய் 2 மணி நேரம் மூச்சடக்கி பேசுகிறோம்னு சொன்னால் எங்கள் வயிறு பார்த்தேன்னா காற்றை பாதி பாதி காற்றை உள்ளடக்கி இவ்வளோ பெருசு இருக்கும். 3 மாதம் பிரசவ விவகாரம் மாதிரி மகா பெரியவருங்கிற அந்த மனித புனிதர் தான் எங்களெல்லாம் இயக்குறாருங்கிற நம்பிக்கையோடு போகிறோம். இளையாத்தங்குடியில் முகாமிட்டிருக்கார் சந்திரமௌலிங்கிற ஒரு மிகப்பெரிய பக்தர். கும்பகோணத்திலேருந்து வெள்ளிக்கிழமை ராத்திரி போய் பெரியவாளை பார்க்குறா 8:30. அப்படி போய் பக்கத்தில் இருந்தோன்னே சாம்பமூர்த்தின்னு மேனேஜரை கூப்பிட்றார் மகா பெரியவர். முதல் வார்த்தை அவன் சாப்பிட்டானான்னு கேளுங்கிறார். வைஷ்ணவ மடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள் பிற்காலத்தில் எழுதுகிறார், எல்லா மடங்களும் மனிதனுடைய அறிவையே பார்த்தது, ஆனால் முதல் முதலில் மனிதனுடைய வயிற்றை பார்த்த ஒரு மடம் என்றால் அதுதான் காஞ்சி சங்கர மடம். யார்? ஜீயர் சுவாமிகள் மகா பெரியவரை பற்றி எழுதுகிறார். ஏன்னா நம்ம ஊரில் 4 பேர் சேர்ந்துருந்தா அதில் கலப்பி விட்டுருவான், அவள் சைவம் இவா வைணவம், அவள் பிரேஜர்னும் இவா பித்து, முதல்ல நம்மெல்லாம் இந்து. அதுலேயும் கோச்சிக்காதீங்க இந்த வார்த்தை, நான் ஜாதி மதம்லாம் பார்க்குறதில்ல, பிராமணனாக பிறக்கிறதுக்கே ஒரு குடிப்பினை இருந்தால் தான் முடியுங்கிறத நம்பிக்கை வேண்டாமா? நீங்கள் எல்லாத்துலேயும் ஒதுக்கி வச்சிங்க, நாங்கள் அறிவில் போய் அமெரிக்காக்காரனே மிரட்டின்னு இருக்கோம், இது யார்? நான் பெரியவா போட்ட பிச்சை. நான் தான் கூட சொல்லுவேன் எங்கள் அம்மா பாட்டை, நல்ல வேலை என்னை சாஃப்ட்வேர் படிக்க வைக்கல, படிச்சிருந்தா ஒரு கம்பெனியில் தான் வேலை. நான் இன்றைக்கும் சான் ஃப்ரான்சிஸ்கோவும் நியூஜெர்சிக்கு போனால் உங்களை மாதிரி எத்தனையோ மாமியாத்தில் வாழைப்பூ வடையோட அரிசி அப்பளத்தோடு சாப்பிட்றேன், எப்பிட்றான்னா என் தமிழும் என் பெரியவாவும் போட்ட பிச்சை. எது நமக்கு வருமோ அதை தான் பெருசாக நினைக்கணும். இப்போ சந்திரமௌலி வராரு வெள்ளிக்கிழமை ராத்திரி 8:30 பெரியவா கேட்குறா என்னென்னு, இல்லை சனி ஞாயிறு திங்கக்கிழமை இங்கே இருந்து உங்களை சேவிச்சுட்டு பணிவிட பண்ணலான்னு வந்தேன், முதல்ல சாப்பிட சொல்லுங்கிறார் சாம்பமூர்த்தி மாமா தான் இப்போ மேனேஜர். அடுத்த வார்த்தை சொல்கிறார், கடைசி பஸ் இங்கே ஊரில் 8:00 9:10 எப்படியாவது இவனை ஏற்றி விட்டுறணும், கார்த்தால 4:30 இவன் கும்பகோணம் போகணும். இது நான் சொல்லலை, காஞ்சி மகானின் கருணை நிலையின்னு எழுதப்பட்ட புஸ்தகம் ஆனந்த விடலில் வெளிவந்தது, தயவுசெய்து படித்து பாருங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன், 1971 இளையாற்றங்குடியில் முகாம் இருக்கார், போய் மகா பெரியவர்த்த சந்திரமௌலி கேட்குறார், வெள்ளிக்கிழமை ராத்திரி 8:40 அவரை சாப்பிட வச்சார், 9:10 சாம்பமூர்த்தி மாமாட்ட சொல்கிறார் கடைசி பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்கன்னு. இவா ரெடியாகி போகிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல நிகழ்வுக்காக காவல்துறையை சேர்ந்த நம்முடைய மூத்த அதிகாரி வந்திருக்கார், அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய காக்கி சட்டை இங்கே வர்றதில் பெரிய ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, காக்கி சட்டை வர்றதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா காவி உடை போட்டவரை பற்றி கன்னி தமிழரோட பேசும்போது ஒரு காக்கி சட்டை தான் வந்து கேட்க முடியும், புரிஞ்சால் தான் கைத்தட்ட முடியும். காவி உடை பற்றி போட்டிருக்கவால கன்னி தமிழில் பேசும்போது ஒரு காவி உடை தான் கேட்க முடியும். ரைட், இப்போ நீங்கள் அப்படியே இங்கே பார்க்கலாம், நிறையா பேர் அவரை நயன்தாராவை பார்க்குற மாதிரியே பார்க்குறான். இங்கே அஜித் மாதிரி ஒருத்தன் பேசின்னு இருக்கேங்கிறதே மறந்துடுவேன். நீங்கள் அங்கே ஒரு மாமி கோபம் வருது, கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கவே மாட்டியா? இப்போ இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம், செய்தியை கேட்கணும். இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம்,
இவ்வளோ ஃபேன் இருக்கும்போது அந்த ஃபேன் வேண்டாம், ஃபேன் வச்சா ப்ளோ வரும். இல்லை இல்லை, அவன் மாமி எங்கள் மாமியார் மாதிரி உயிரே விடுறான் எனக்காக. கை தட்டுங்களே எப்படி. இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. 9:10 பஸ்ஸு போயிடுத்து, சாம்பமூர்த்தி மாமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பெரியவாளை சேவிக்க வந்த ஒருத்தர் காரோடு வந்தார். அவர்கிட்ட சொன்னார், இளையாத்தங்குடியிலேருந்து திருமையை 40 நிமிஷம்தான், இந்த மாமாவை கொண்டு போய் ட்ரெயினில் எப்படியாவது ஏற்றி விட்டுருங்கோ. அப்போல்லாம் ட்ரெயின் கடைசி ட்ரெயின் 9:30, அங்கேருந்து புதுக்கோட்டை ஜில்லா வழியாக தஞ்சாவூர் கும்பகோணம் சுற்றி மெட்ராஸுக்கு வர்றதுக்கே 1.5 நாள் ஆகிடும். கார்த்தால் 4:00 அது கும்பகோணம் போயிடும். எப்போ ராத்திரி 10 மணிக்கு திருமயம், இப்போ 1.5 மணி நேரத்தில் போயிடுறான். அதுவும் வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கரை சாலை தான். நல்லா தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே ஏதாவது ஒரு நல்ல செயல் நடந்ததுன்னா ஒன்று மோடி செய்யணும், இல்லை வாஜ்பாய் செய்யணும். புரிஞ்சால் கைத்தட்டுங்க. அட, தமிழ்நாட்டிலே நல்லது நடந்தால் மோடியால் தாங்க முடியும். இப்போ யாருமே 500,000 வச்சுன்றவெல்லாம் பயந்துட்டானே, கீரைக்காரிட்டு போய் ஹெல்ப் கேட்டானே, 10 ரூபீஸ் கொடுக்கோ மாமின்னு பிச்சை எடுத்தானே. அதான் நான் சொல்கிறது, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்க, கொண்டு போய் வர 9:30 ட்ரெயின் ஏற்றியாச்சு. ஆனால் வந்த இந்த சந்திரமௌலிக்கு மனசு தாங்கலை. என்னடா பெரியவாளுக்கு பக்கத்தில் இருந்து பணிவிட செய்யலாமே, நம்ம வந்தமே இப்படி அவசர அவசரமாக அனுப்பிச்சிடறாருன்னு எண்ணெயில் போட்டால் அப்பளம் எப்படி கொப்பளம் வருமோ அது மாதிரி மனசு ரொம்ப அப்படியே தகச்சு போனதான். வருத்தத்தோடையே போகிறார், பெரியவாளுக்கு போய் பணிவிட செய்யலாமே. நம்ம நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ரைட், ரொம்ப பெரிய சங்கடமான வேலை. இந்த பாட்டில் என்னென்னா பக்கவாத்தியம்லாம் இருக்கும், பேச்சில் மட்டும் என்னென்னா அறிவாக பேசணும், நல்லா பேசணும், சுவையாக பேசணும், புரிஞ்சு பேசணும், புரிகிற மாதிரி பேசணும், பதமாக பேசணும், பண்போடு பேசணும், நாகரிகமாக பேசணும், நல்லா பேசணும், பெரியவாளை பற்றி பேசணும், உங்களுக்கு பிடிச்சி பேசணும், நீங்கள் கைத்தட்டுறாப்புல பேசணும். ஏன்னா கைத்தட்டினா 2 வருஷம் ஆயில் நீடிக்குதுன்னு சொல்கிறான், கைத்தட்டினா 2 வருஷம் ஆயில் நீடிக்குதுன்னு சொல்கிறான் அக்கு பஞ்சரில். சார் கொஞ்சம் நீங்கள்லாம் எங்கே பார்க்கணும். கும்பகோணத்துக்கு போய் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டம், வேறு யாராக இருந்தால் ஃபங்க் ஆகிடுவாங்க. நான் பெரியவாளை பற்றி பேசிகிட்டுருக்கேன். அங்கே போய் கும்பகோணத்தில் மனவேதனையோடு பெரியவா இப்படி போ சொல்லிட்டாலேன்னு 3:50 கதவை திறக்கிறார். சனிக்கிழமை கார்த்தால் பெரியவா மகிமைனா பல விஷயங்கள் வேண்டாம், 2 நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டா போகிறோம். திங்கக்கிழமை கார்த்தால் கோகுலாஷ்டமிங்கிறதுக்காக அன்னைக்கெல்லாம் குமிட்டி அடுப்பில் வச்சு தான் வெள்ளப்பாக கிண்டுவா. மாமி 3:30 எழுந்திருந்து மடி ஆச்சாரமாக குமிட்டி அடுப்பில் வெள்ளப்பாக கிண்டின போது குமிட்டி கீழே இருந்த 3 காலில் 1 கால் நொடிச்சு போய் பாகு அந்த மாமி மேலே ஊற்றிடுத்து. 4 மணிக்கு இவன் ஆற்றுக்குள்ளே போகிறான், நேராக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான். 13 நாளில் உடம்பு ஃபுல்லாக தோலே உறிஞ்சி உயிரே இல்லைன்னு நினச்ச மாமி துள்ளி குதித்து காமாட்சி அம்பாள் மாதிரி, உங்களுடைய கற்பகாம்பாள் மாதிரி ஜம்முன்னு எந்திருந்து வந்தார். இப்போ மகா பெரியவரை பார்த்து வரிசையில் நின்று இவன் சேவிக்கிறதுக்காக சந்திரமௌலி வந்தான். ஒரே ஒரு வார்த்தை கேட்டால், பெரியவர் நீ என் பக்கத்தில் இருந்து பணிவிட பண்ணணும்னு நினச்ச, நான் உன்னைய பெத்த பராசக்திக்கு பணிவிட பண்ண அனுப்பிச்சு வச்சேன், ஒன்றும் தப்பு இல்லைன்னா செத்துட்டான். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறார், தன்னைய மகான்கள்னு தாங்களே முன்னிறுத்தி தாங்களே எல்லாம் விளம்பரம் தேடிக்கிறார். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாமிக்கு 4 மணிக்கு ப்ராப்ளம்ங்கிறத ராத்திரி 8 மணிக்கே சிசிடிவி இல்லாமல் ஞானக்கண்ணால் ஒருத்தரால் உணர முடியும்னா அது ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய 68வது பீடாதிபதி எங்கள் காஞ்சி தந்த மனித புனிதர் மகானால் மட்டும்தான் முடியும். சாமினா எப்படி எளிமை பாருங்க. இன்னைக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த எனக்கு என்ன தெரியுமா, அதுவும் இந்த வாட்ஸ்அப்பு செல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம். 10 விரல் கடவுள் கொடுத்துருக்கான், 2க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்படி 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 பல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மாமாவுக்கு செல் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறான்.
அன்னைக்கு பார்க்குற ஒரு மாமி முடியை விரிச்சு போட்டு ஸ்கூட்டரில் எப்படியே பேசின்னு வரா, மாமி முடி என்ன லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிட்டு வாங்குறா. இது பரவாயில்ல, இந்த ட்ரெயினில் காலை நேரத்தில் சீட்டு பிடிக்கிறது பார்த்தேன்னா பெரிய, அதுவும் நீங்கள் கெட்டிக்காரா. சில மாமி ஹேண்ட்பேக்கை போட்டுருவா, சில மாமி கர்ச்சீப்பை போடுவா, சில மாமி செருப்பை போடுவா, சில மாமி குழந்தையில ஜன்னல் வழியாக விட்டு படுத்துக்கோ அப்படின்பா. அன்னைக்கு ஒரு மாமி பார்க்குறேன், சவுரி முடியை போட்டுட்டு ஏறா, இன்னொருத்தர் உட்கார்றார், கொண்ட ஊச்சி ஏறி கொடகுடமாக ரத்தம் அதோடைய போகிறான். எல்லாருக்கும் அவாவா இருப்பை உறுதி செய்துக்கணும்னு தான் நினைக்கிறோம், அவாவாளுடைய இருப்பை உறுதி செய்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ நான் ஒரே வரியில் சொல்ல முடியும், இங்கே இந்த மாதிரி உபன்யாசகம் பாட்டு இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வேண்டாம், இப்போ செக் பண்ணி பாருங்கள், யாருக்கும் பிபி சுகரே இருக்காது. உங்கள் செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, நோயே வராது. எய்த்தாத்துக்காரன் நன்னாக இருந்தானா, அவளை பார்த்து பொறாமப்படாம இருந்தால மகா பெரியவருடைய பரிபூர்ண கருணை உங்களுக்கு உண்டு. கோவிலில் போனோன்னு அடுத்த மாமியோட வம்பு பேசுகிறத விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மாமிக்கு மட்டும் இல்லை மாமாவுக்கும் சேர்த்து, இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இதை பற்றி பேசினேன்னா எனக்கு பிபி வரும். இப்போ நான் நேராக விஷயத்துக்குள்ளே வரேன். மகான் மாதிரி ஒரு எளிமையான மனிதர் யாரும் பார்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறார், நிறைய பேர் சொல்கிறார், சில பேர் ராத்திரி டிவியில் போட்டு கூவி அடைக்கிறான், என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு தடவை தொழப்போணுங்கிறான், அஞ்சு தடவை தொழுகிறது பெரியது தான், ராத்திரிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது பெருசு தான், ஆனால் இது எதுவுமே தேவையில்லாமல் போகிற வழியிலேயே ஹரஹர சங்கரன்னு சொல்லி பிள்ளையாருக்கே பிளேயிங்கிஸ் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, இருக்கிற இடத்துல காப்பாற்றுற ஒரே சமூகம் இந்து சமூகங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் இங்கே உட்காரணும். பெரியவர் மாதிரி ஒரு மனித புனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. 1967 காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருக்கிறவர் பெரியவரை பார்த்து சேவிக்க வரார். அதுக்கு முத நாள் போய் ஊரில் இருக்கிற எல்லா இந்துக்களும் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்துட்டா, இன்றைக்கும் காஞ்சிபுரம் போகிறவா போய் பாருங்கோ. உள்ளே நுழையும் போது வாசலில் ரெண்டு மூணு பேர் பூ துளசி கட்டின்னு இருப்பா, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய மசூதி இருக்குது, நடந்த உண்மையை சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மசூதி இருக்குது. எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லிட்டா காலை நேரத்தில் அஞ்சு மணிக்கே வா பார்த்து ஆ தொழுக நடத்தும் போது அடி மையத்துலேருந்து கத்துறா, அந்த சத்தம் ஒரே இரிட்டேஷனாக இருக்குது, எப்படியாவது அதை ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டான். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கலெக்டர் வந்து பெரியவாளை சேவிக்கிறது மரபு, பெரியவாளை சேவிக்க கலெக்டர் வர்றார். கலெக்டர் அப்படி கண்ணை ஒத்து ஒத்து பார்த்துட்டு, மகா பெரியவர் நேற்றுக்கு எல்லோரும் ஊர்க்காராக வந்து சொல்லியிருப்பாளே மசூதியை எடுத்துருங்கன்னு. ஆமாம் பெரியவா, நான் போனோன்னே அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னார். எவன் சொன்னாலும் எடுத்துடாதீங்கோ, எவன் சொன்னாலும் எடுத்துடாதீங்கோ, ஏன்னா அஞ்சு மணிக்கு அவ அடிநாதத்துலேருந்து சொல்கிறது எனக்கு ஏதோ வேதம் சொல்கிற நாலு குழந்தையிலே என்னை வந்து எழுப்புற மாதிரி இருக்கு. எந்த மகான் நீ அப்படி சொல்லுவான்? இந்த நாட்டில் எல்லாரும் தன் மதம் தான் பெருசுங்கும்போது அடுத்தவன் மதமும் அவனவனுக்கு பெருசுங்கிறத இந்த மண்ணுக்கு சொன்ன ஒரே மகான் உண்டுன்னா அது காஞ்சி மகான் தான். இதை 10 இஸ்லாமியர் தெரிஞ்சுட்டு அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு வரார். ஒரே வார்த்தையில் அடித்தார், நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணி நான் உங்களுக்கு குங்குமமும் கல்கண்டும் கொடுத்து நீங்கள் அதை மனக்கசப்போடு வாங்கிட்டு போக வேண்டாம், இங்கேயும் உங்களுக்கு பிடிச்சதே தரேன்னு சந்தனத்தை எடுத்து கொடுத்தார். ஏன்னா இஸ்லாமியர்கள் தர்காவில் சந்தனத்தை தான் பூசிப்பா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த நாடு நன்னா இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே இந்துவாக இருங்கோ, இஸ்லாமியனாக இருங்க, கிறிஸ்துவனாக இருங்கோ, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாக இருங்கோ, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாக இருங்கோன்னு இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்ததே மகா பெரியவர் தான். ஆடம்பரமே தெரியாது அந்த மாதிரி ஒரு எளிமையான மகான் ஈரேழு உலகத்திலையும் கிடையாது. மகான்னா அவர் தான் மகான், சத்திய சுரூபர், சத்திய புருஷர். ஊரெல்லாம் போய் பேசுகிறேன், எங்காத்த என்னால் திருத்த முடியலையே. மாமி கை தட்டுறா. 3 மணிக்கு ராத்திரி என் பொண்ணுக்கு 30 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். இந்த மாமாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்னை 6 டைம்ஸ் எடுத்தார், அப்படி எடுத்தார், அப்படி எடுத்தார். என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி ஒருத்தர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. என் மாமா இப்படி வளைச்சி வளைச்சி எடுக்கிறேன்னு பார்த்தேன், ஒரு பக்கமாவது நீ நல்லா இருக்க மாட்டியான்னு நினச்சி தான் எடுக்கிறேன். இருக்கிறது தான் மாமா வரும்,
இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆறு மணிக்கு காத்தால என் பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, திருட்டுத்தனமாக எடுத்து படித்தேன், படிக்கக்கூடாது, மேலேருந்து கீழே வந்தால் அருவி, கீழேருந்து மேலே போனால் குருவி. அதுக்கு 6:20 அவள் பதில் போடுறா. அவன் ஃப்ரெண்டு அமிச்சது சுரேஷ், சுரேஷ் உங்கள் ஆற்றுல அரிசி இருந்தால் எடுத்து கிரைண்டரில் போடு மாவு, அதே அரிசியை உங்கள் அப்பா தூங்கும் போது வாயில் போடு சாவு. இந்த ரூம் போட்டு யோசிப்பா போல. நான் என்ன சொல்கிறேன், என்னைக்கு நம்ம ஆற்றுல தயவு செய்து பெண்களாக பிறந்துட்டா, தயவு செய்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் காலேஜ் போகிற வரைக்கும் ஆற்றுல இருக்க நேரத்துலையாவது குங்குமம் இங்கே வச்சுக்கணும்னு சொல்லி கொடுங்கோ. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை. இன்னும் ஆற்றுக்காரருக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கலை. அந்த பொட்டு நெத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் மேலே, வாஷிங் மிஷின் மேலே, டிவி மேலே. அன்றைக்கி என் ஒய்ஃபு குளிக்கும் போது மாட்டு வாலில் வச்சுட்டு போயிட்டா கிராமத்தில். பொட்டை எடுங்கிற நான் எடுக்க போகிறேன், மாட்டை ஊற்றி அது பின்னாடியே போகிறேன். அதே மாதிரி நம்ம ஆத்துல யாரு நீங்க வரீங்களோ, வைஷ்ணவரா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இசிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு சொல்லி நீங்க திருமண் இட்டுக்கிறதுல பெருமைப்படணும். பிராமணனா பிறந்தாச்சா, மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீர். நீங்க முகத்துல மஞ்சள் பூசி பொட்டு வச்சேன்னா ஐஸ்வர்யா ராய விட அழகா தெரிவேல், பார்லரே போக வேண்டாம், ஆம்பளை விபூதியோ திருமண்ணோ போட்டுக்கோங்க, அமிதாப் பச்சனை விட அழகா தெரிவேல், என்னுடைய சமய சின்னத்தை பூசுவதில் நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. நான் எவன் கூப்பிட்டாலும் என் நெத்தியில் பட்டை தான் இருக்கும். அதுக்கு தான் வாரியார் சொல்லுவார், வாழ்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு பூசுவாங்க, குட்டிச்சவருக்கு பூசுறது இல்லைம்பாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி மகா பெரியவருக்கு வரேன். அம்மாவை மதிக்கணும்னார், அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும்னார், அடுத்த மதத்தை நேசித்தார். அவரை மாதிரி ஒரு எளிமையான மகான் நான் கிடையாதுங்கிறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். சும்மா அவர் படத்தை வச்சு வணங்குறதுனாலயோ, மந்திரத்தை சொல்றதுனாலயோ உள்ளம் தூய்மையா இருக்கணும். உங்க ஆத்துக்கு முடிஞ்சவா, நீங்க கோடி வச்சிருக்கலா அள்ளி கொடுங்க இவாளுக்கு, முடியலையா கிள்ளி கொடுங்க, அதுவும் முடியாதவா 100 ரூபாய் வச்சிருக்கலா கொடுத்துட்டு போங்க, அதுவும் முடியலையா இங்க வந்து ரெண்டு பேர் சமையல் பரிமாறிட்டு போங்க, அதுவும் முடியலையா ஜமக்காலத்தை மடிச்சு வச்சுட்டு போங்க, அதுவும் முடியலையா சாப்பிட்றவா கண்ட இடத்துல போடுற பேப்பரையும் இலையும் எடுத்து போடுங்க, அதுவும் முடியலையா இந்த ட்ரஸ்டியை பத்தி தப்பு பேசாம போங்க, பெரியவாளுடைய பரிபூர்ண கருத்தை கிடைக்கும். அதுல சில மாமி வந்து சொல்லுவா, இன்னும் வடையில கொஞ்சம் தூக்கலா உப்பு போட்டுருக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா 1 மாதம் உயிரை பணைய வச்சு அவளுக்கு நன்ன ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அவளை பாராட்டி எங்கள் ஆற்றுல அடுப்பெரிய போடிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு நல்லதை பாராட்டாமே இருப்பது. எவ்வளோ பெரிய விஷயம், மெட்ராஸில் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு ஊரில் இவ்வளோ தூரம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, எனக்கு ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன் சார், இது மகா பெரியவர் ஜெயந்தி இல்லை, இந்த வருஷம் மகா பெரியவருக்கு ஒரு ஆன்மீக மாநாடே நடத்திட்டு 6 மணிக்கு இவ்வளோ பெரிய கிரௌடு. நான் நாரதகான சபாவில் விஜய் டிவிக்கு 1000 முறை பேசியிருக்கேன், 6 மணிக்கு இவ்வளோ பெரிய கிரௌடு வந்திருக்கிறதுன்னா இது மகா பெரியவர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ பெரியவாளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவர் எவ்வளவு எளிமையானவர்னு. 1963 சேலத்தில் ஆடிட்டர் பேர் வேணுகோபால்னு பேர். நான் எவிடன்ஸோடு தான் பேசுகிறேன். பிரீமியர் பத்மினி கார் வாங்கியிருக்கார், அந்த காலத்தில் கார் வாங்குறது ரொம்ப பெருசு. நான்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் பஜாஜ் ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தேன், அதுவும் ஸ்டார்ட் ஆகலைன்னா என் ஒய்ஃப் தான் ஸ்டார்ட் பண்ணுவாள், பட்டார்னு அடிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி மேனே உங்கள் அம்மாவை நினச்சின்னு உதைக்கிறேன், உடனே ஸ்டார்ட் ஆகிடுதும்பா. எவ்வளோ மாமிக்கு சந்தோஷத்தை பாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1963 வேணுகோபால் ஆடிட்டர் சேலத்தில் பிரீமியர் பத்மினி கார் வாங்கிட்டு நேராக மடத்துக்குள்ளே வரார். மடத்தில் பெரியவா இல்லை, கலவையில் முகாமிட்டிருக்கார். இந்த நேரம் நீங்கள் தயவு செய்து நல்லா அட்டன்டிவாக கேட்கணும், இது பிரதோஷ நேரம். பிரதோஷ நேரத்தில் ஓரிகையில் சிவன் கிடையாது, சிவனுடைய சொரூபம் மனித சொரூபம் யாருன்னா மகா பெரியவர் தான். நான் கூட ஒரு ஊரில் பேசும்போது, ஒரு ஊரில் இல்லை கல்கத்தாவில் பேசும்போது சொன்னேன், எனக்கு எல்லா சாமியும் உயர்ந்தது தான், பாபாலாம் ஷீரடி பாபாலாம் பரவின அளவுக்கு இன்னும் மகா பெரியவருடைய பெருமையை இன்னும் நம்ம பரப்பாமல் விட்டுட்டோமேன்னு.
ஒரே ஒரு மாமி என்னை ஆற்று கூட்டின்னு போய் மடிசார் வச்ச மாமி நுனிநாக்கத்தில் அவ்வளோ எக்ஸ்டெம்பராக இங்கிலீஷ் பேசுகிறவா சொன்னால், மாமா ரொம்ப டாப்பாக பேசுகிறேன், நல்ல வேலை சமஸ்கிருதெல்லாம் இல்லாமல் எளிய தமிழில் பேசுகிறேன், 2000 பேரும் கேட்டோம், நீங்கள் எந்த மகானோடையும் மகா பெரியவரை கம்பேர் பண்ணாதீங்கோ, எல்லாருமே மகான்கள், இவர் வந்து மனித வடிவில் தோன்றிய சிவனுடைய அவதாரம், இவர் கடவுளினுடைய அவதாரம், மகான் அல்லன்னு சொன்னார். எப்படி உண்மைங்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்க, 1963 வேணுகோபால் ஆடிட்டர் சேலத்தில் பிரீமியர் பத்மினி கார் வாங்கிட்டு நேராக வரார், கலவையில் தான் மகான் இருக்கார்னார், வேறாக போகிறார், அப்படி வாசலில் அந்த மாமா இன்விடேஷன் வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல சாவியோடு வரார், இங்கே உட்காந்துருக்க பெரியவா இப்படி தான் உட்காந்துருப்பார். கேட்ட முதல் வார்த்தை, வாடா வேணுகோபால் புது கார் வாங்கியிருக்கியான்னார். செத்துட்டான் இவன். வாடா வேணுகோபால் புது கார் வாங்கியிருக்கியா சொல்லுங்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுறியா, இந்த ஊரில் அத்திமரத்துக்கு பக்கத்தில், எங்கள் கலவையில் அத்திமரத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே வயசான ஒரு பெரியவர் இருப்பார், அவரை போய் கொஞ்சம் கூட்டின்னு வரியா, வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இவர் போயிட்டார், அங்கே போய் பெரியவரை தேடுறார், அவன் பெரிய ஆள், உடம்பு முழுக்க அவ்வளவு சுத்தம், சில பேர் தெரியுமா தீபாவளிக்கு தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருவான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ சில பேர் சொல்கிறாளே பிரஷில் தேய்க்கிறத அதை வாட்ஸ்அப் எடுத்து அனுப்புகிறாளே, கேட்டால் ஒரு விளம்பரம் வேண்டாமாங்கிறான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே உள்ளவா பெரியவாளுக்கு உங்கள் திருவடியை நமஸ்காரம் பண்ணி உங்காத்து பையனாக கேட்குறேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எந்த குழந்தைகளுக்கும் செல்ஃபோன் வாங்கி தராதிங்கோ, தயவு செய்து படிக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு செல்ஃபோன் வாங்கிட்டு போகக்கூடாது. இப்போ எல்லோரும் முடிவு பண்ணுறா, ஏன் இவனை கூப்பிட்டோன்னு தெரியல, நமக்கு வேட்டை வைக்கிறானே, இப்போ நேராக பாருங்கோ, அங்கே உள்ள ஒரு பெரியவர் கலவையில் போய் அத்திமரத்து நிழலில் ஒரு குளக்கரையில் அந்த பெரியவரை பார்க்குறார், உடம்பு முழுக்க அழுக்கு, மனுஷன் முடிய கிழிசல், ஒரு கல்லை எடுத்து அங்கே இருக்க தண்ணியில் அப்படி தூக்கி போடுறார், கல் வட்ட வட்டமாக சுற்றுறது, இவ்வளோ பெரிய தாடி, தாடிக்குள்ளே கையை விட்டு நோண்டின்றே அவர் உட்காந்துருக்கார். நேராக போய் ஆடிட்டர் வேணுகோபால், அப்பயே சங்கரமடத்துக்கு அவர் தான் ஆடிட்டர், 1963 பிரீமியர் பத்மினி கார் வாங்குறாருனா அவர் எப்பேற்பட்ட ஆடிட்டர்னா, எப்படி துக்ளக் ராமசாமிகிட்டேந்து இப்போ குருமூர்த்தி வச்சுட்டு இருக்காரோ குருமூர்த்தி மாதிரி 1963 வேணுகோபால் பெரியவர், இவரெல்லாம் சொன்னால் நீங்கள் கைத்தட்டணும். பெரியவர்கிட்ட போய் கேட்டார், உங்களை பெரியவா கூட்டின்னு வர சொன்னால் கொஞ்சம் வரையலா, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், போங்க அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு தெரியாது உங்களை கூட்டின்னு வர சொன்னார்னு. பிறந்த குழந்தைய தாய் எப்படி தகப்பன்ட்ட கொடுத்தா பயந்து பயந்து வாங்குவானோ எழுதுகிறார், பிறந்த குழந்தைய தாய் எப்படி தகப்பன்ட்ட கொடுத்தா பயந்து பயந்து வாங்குவாளோ, அந்த மாதிரி ஒரு பண்டார நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெரியவரை ஆடிட்டர் வேணுகோபால் ரொம்ப பயந்து 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 பயந்து, அடுத்த வரி ரொம்ப முக்கியம், பயபக்தியோட காரில் உட்காத்தி வச்சு கூட்டின்னு வந்தார் கலவைக்கு. வந்தோன்னு பெரியவர் சொன்னார், அவன் சாப்பிட்டு பல நாள் இருக்கும், சாப்பிட்டு படுக்க சொல்லுன்ட்டு போயிட்டார், காத்தால் எந்திருந்தார், தண்ணிக்குள்ள அவனை அமுக்குங்கடான்னாராம், தண்ணிக்குள்ளே அமுக்கி எடுத்து நல்ல வேஷ்டி சட்டை, இன்னும் 4 வேஷ்டி சட்டை வச்சு, பூ படம்லாம் வச்சு, 20,000 ரூபா பணம், 1963 20,000 கொடுத்து வேணுகோபால் அவன் எங்கே இறங்கணுங்கிறானோ இறக்கி விட்டுட்டு வந்துருன்னாராம். வந்தோன்னே மணி 12 ஆச்சாம், நீ சாப்பிட்டு சேலத்துக்கு கிளம்புன்னாராம், கிளம்பும்போது பெரியவரை சேவிக்கிறதுக்கு வந்தாராம், ஒரு நிமிஷம் நான் ஒருத்தரை கூட்டின்னு வர சொன்னேன், போய் கூட்டின்னு வந்த, அனுப்புன்னு போய் அனுப்பிட்டேன், உன் மனசு சஞ்சலப்பட்டிருக்குமே, நீ பெரியவாள்கிட்ட கீ செயினை கொடுத்து உன் காரோடைய சாவியை கொடுத்து வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், மறந்துடாதரா கோச்சுக்காதரா, நீ என்னைய குருன்னு நினச்சின்னு இருக்க, நீ என்னைய குருன்னு நினச்சின்னு இருக்க, ஆனால் பாரு எனக்கு 9 வயசாக இருக்கும்போது நான் இந்த ஊருக்கு வந்தபோது எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, நான் 68வது பீடாதிபதினு எனக்கு தெரியாது, இந்த மடத்துக்கு நான் வந்தபோது
என்னை ஒரு குதிரை வண்டியில கூட்டின்னு வந்தா. இறக்கி விட்டுட்டு அந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னா, சுவாமி உன்னால இந்த ஊருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே பேர் கிடைக்க போறதுன்னா, நீ என்னைய குருன்னு நினைச்ச எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குரு அந்த குதிரை வண்டிக்காரன் தான்டா. என் கார்ல நான் உட்கார்றத விட அவன் உட்கார்ந்தா பெருசுன்னு நினைச்சேன்னா, ஒரு குதிரை வண்டிக்காரனை குருன்னு சொல்றதுக்கு ஒரு குருவால தான் முடியும்னா, அது சாட்சாத் எங்களுடைய மகா பெரியவர் தான், வேற யாராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சத்திய புருஷரை பார்க்க முடியுமா? ஒரு குதிரை வண்டி காரனை எப்படி கண்ணிய, அவர் எப்பேற்பட்ட மகான் பாருங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு மணிக்கணக்கா சொல்லிட்டே போலாம். எனக்கு என்ன, தயவு செய்து அடுத்த தடவை சொல்றேன் நான். ஓ, அப்ப இப்ப முடிக்க மாட்டேன்னா நினைக்கப்படாது. நீங்க சொல்றேன், ஒரு ஊர்ல நான் பேசிட்டு இறங்கி வந்தேன், ஒரு மாமி அப்படியே கைத்தாங்களா என் கையை பிடிச்சிட்டா. மாமா என்னமா பேசினேல் தெரியுமா, என்னமா பேசினேல் தெரியுமா, எந்த இடம் மாமி உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டேன். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன், நன்றி வணக்கம் நேல, அப்பதான் உயிரே வந்ததுன்னா. இப்ப நீங்க நல்லா கேட்கணும், பெரியவாளை பத்தி பேசுறதுங்கிறது கடல்லேருந்து கடல் தண்ணிய நான் கார்பரேஷன் குழாயில் சொல்ற மாதிரி, மலர் தோட்டத்துக்குள்ள போய் வண்டு கொஞ்சோண்டு தேனை எடுத்துட்டு வர்ற மாதிரி வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? நீங்க கூட நிறைய பேர் இங்கே, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பெரிய வீடு கட்டி ஸ்விம்மிங் பூல் வச்சு 10 கார் வச்சு 15 மாடி கட்டி வாழ்றது இல்லைங்க. சொம்பு நிறைய தங்க காசு வச்சிருந்தாலும் அன்பு செலுத்துறதுக்கு ஆற்றுல அம்மானு ஒருத்தி வேணும். பர்சு நிறைய பணம் வச்சாலும் பக்கத்தில் மனைவின்னு ஒருத்தி வேணும். அட, பெரிய சீனச்சு பெரிஞ்சு ஒரு மாதிரி வீடு கட்டுறது இல்லைங்க, அதில் கிறுக்கிறதுக்கு 2 குழந்தை வேணும். அதை விட ரொம்ப முக்கியம், 1000 நட்பு இருந்தாலும் அப்பப்போ சண்டை போடுறதுக்கு ஆற்றுல ஒரு மாமனும் மச்சானும் வந்துட்டு போனால் தான் அதுக்கு பேர் வாழ்க்கை. எப்படின்னு நான் சொல்லலை, பெரியவா சொல்கிறா, உறவுகள் இல்லாத வாழ்க்கை, உறவுகள் இல்லாத வாழ்க்கை நூல் இல்லாத காத்தாடிக்கு சமங்கிறார். அதனால் உறவுகளை பேணணும். இப்போ நான் சொல்கிறேன், தாய் தகப்பனை மதிக்கணும்னார், மாற்று சமயத்துக்கு கூட மரியாதை கொடுத்தார். எல்லாரும் குருன்னா அவாவா வேத பண்டிதர்களை நினைப்பா, ஒரு குதிரை வண்டிக்காரனை குருன்னு நினைச்சார். அவர் எப்படி இந்த உலகத்தில் தர்மம் செய்தார்னு சொன்னால் நீங்கள்லாம் அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடும். ஒரு சாதாரண உடையை நெய்யக்கூடிய, உடையை செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் எப்போ பார்த்தாலும் பெரியவாளை போய் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி பல சாமிஜிக்கள், பல மடாதிபதிகள் அரசியல் தலைவரை நோக்கி போகிறாங்க. அத்தனை அரசியல் தலைவரும் போய் மண்டியிட்ட ஒரே மடம் காஞ்சி மடம் தான், மறந்துடாது. அத்தனை அரசியல் தலைவரும் ஆனானப்பட்ட இந்திரா காந்தி போய் நின்னா, வெயிட் பண்ண சொல்லியா, ஒன்றும் முடியாதுன்றார். அன்னைக்கு கை சின்ன ஒரு காலத்தில் ஜெயிச்சதுன்னா அது பெரியவா போட்ட பிச்சை, நான் தைரியமாக சொல்கிறேன். அவர் தான் அதையே கொடுத்தாரு. அதெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் பேசணும்னா மணிக்கணக்கா. அவரை மாதிரிலாம் இனி ஒருத்தர் அதே மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் அது சரியா இது சரியாலாம் விவாதம் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் இல்லை. பெரியவா எதை செய்தாரோ, இப்போ இருக்க பால பெரியவாவும் இப்போ இருக்க இடைப்பட்ட பெரியவாளும் இவருக்காகத்தான் தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கின்றார்கள். அந்த மடத்தை காப்பது நம் ஒவ்வொருவனுடைய கடமைங்கிற உணர்வோடு தான் நீங்கள் இங்கே இருக்கணும். அது சரியா தப்பான்னு விவாதம் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கான தகுதியே கிடையாது. இந்த வார்த்தை சொல்வதற்கு மன்னிக்கணும். இப்போ நான் திருப்பி பெரியவாளுக்குள்ளே போகிறேன். எப்படி தர்மம்னா என்னன்னு பெரியவாள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தறி நெய்கிறக்கூடிய பெரிய வடநாட்டுக்காரன் பெரியவாளை போய் பார்த்து சேவிச்சுட்டு அப்படி நிற்கிறான். பெரியவா கேட்குறா, எங்கள் திருப்பதிக்கு போ பிரியான்னாரு. ஆமாம் பெரியவான்னா, எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணேன், எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணேன். இந்த திருச்சியில் முசிறின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு மாமா டெய்லி கார்த்தால் வந்தால் அப்படி சொல்கிறார், அப்படி சொல்றார் சிவனுக்கு. அந்த ஊர்ல இருக்கிறதே 18 பிராமண குடும்பம் தான் அக்ரஹாரம். இந்த மாமாவே சொந்த செலவுல விளக்கு போடுறார். ஆனா அந்த மாமா 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை தான் சாப்பிடுறார், அவ்வளோ வசதி கம்மி. அவர் சொல்றார் டெய்லி கார்த்தால, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, தன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்படும்னு அந்த சிவனே கதின்னு சொல்லி டெய்லி சிவனுக்கு எல்லாம் பண்ணுறார். அவள் ஒய்ஃபு அந்த மாமி ரொம்ப நல்ல டைப்பு,
பெரியவாளுடைய பரம பக்தை. அவ ஆத்துல கை சைஸ்ல இருக்கக்கூடிய பெரியவா போட்டோ வச்சு டெய்லி சந்தனம் வச்சு பொட்டு வச்சுட்டு வரா. பெரியவாளை வந்து காஞ்சிபுரத்தில் பார்க்கணும்னா 200 ரூபா செலவாயிடுமேன்னு பல வருஷமாக பார்க்கணும்னு நினச்ச மாமிக்கு ஒரு தடவையும் என்னை பார்த்ததில்லை. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை அலமேலுன்னு பேர், 22 வயசு ஆயிடுத்து. அவளே ஜீவனாம்சத்துக்கு கஷ்டப்படுறா, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தாண்ட போகிறது. நீ எனக்காக போய் அவாத்து கல்யாணத்தை எடுத்து நடத்திட்டு வந்துருங்கிறார். அது வரைக்கும் ஜாதகமே கூட பார்க்கல. நேராக அந்த, நல்லா தெரிஞ்சுக்கங்க, வடநாட்டை சேர்ந்த ஒரு துணி வியாபாரி, இவர் சொன்னதுக்காக முசிறிக்கு போய் அக்ரஹாரத்தை கண்டுபிடிச்சி அவர் அட்ரஸை வாங்கி ஒரு மாப்பிள்ள ஜாதகத்தை வாங்கி 1973 8,00,000 ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு வளர்ப்பு மகன் கல்யாணத்தை விட பிரமாதமாக பண்ணி. எந்த சிக்கலும் இல்லாமல் கணக்கை கரெக்டாக எழுதி வச்சு. இன்னும் நம்ம நாட்டில் பல பேருக்கு புரியல, அம்மாவும் சொல்லிட்டு அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தாண்டா, அம்மா ஒருபோதும் அம்மா தாண்டா. புரிஞ்சால் தான் புரிய முடியும், விட்டுருங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெசிப்டோடு வந்து பெரியவாளை பார்க்குறா. பெரியவா, நீங்கள் சொன்னபடி எல்லாம் பண்ணிவிட்டேன், நான் திருப்பதிக்கு போகலாமா? பெரியவர் சொன்னார், என்னடா இப்படி பேசுகிற, திருப்பதியில் தானடா நீ ஒரு வாரமாக இருந்தேன்னார். என்ன பெரியவா சொல்கிறேன்னாடே, நீ திருப்பதியில் தானடா ஒரு வாரமாக இருந்த, கல்யாண உற்சவம் எவ்வளோ ஜோராக பண்ண, என்ன பெரியவா சொல்கிறேன். டே, நீ வருஷத்துக்கு ஒரு தடவை அலமேலு மங்காவுக்கும் வெங்கடேசனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, நான் முசிறியில் இருக்க அலமேலுக்கு பண்ணணும்னு நினச்சேன், இந்த அம்பாளுக்கு பண்ணால் அலமேலு மங்காவே உன்னோட தானடா வந்து ஒரு வாரம் தங்கி இருக்கான்னார். இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? எப்படி அந்த மாமிக்கு எதுவும், கடைசி வரைக்கும் அந்த மாமிக்கு மகா பெரியவரை பார்த்ததில்ல. மகா பெரியவர் போட்டோவை வச்சு பொட்டு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்திருக்கா. 1973 8,00,000 ரூபாய்க்கு கல்யாணம்னா 10 கல்யாணம் நடத்திருக்கலாம் நம்ம குடும்பமா இருந்தா. இப்ப எல்லாத்தையும் காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாத்துலயும் 2-2 TV இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கான்னா கேள்விக்குறி இருக்கு. நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் ஆத்து குழந்தையில பெரிய படிப்பு படிய வைங்கோ, கை நிறைய சம்பாதிக்க வைங்கோ, ஆனால் தாய் தகப்பனுக்கு நல்லா நமஸ்காரம் பண்ணணும், அம்மா அப்பா தான் தெய்வம்னு சொல்லித்தாங்கோ. நம்முடைய சமய சின்னங்களை பூச சொல்லுங்கோ. இந்த சமூகத்தில் பிறந்ததுக்கு ப்ரௌடாக இருக்கணும்னு சொல்லுங்கோ. அந்த வித்தியத்தினுடைய கர்வம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா. நீங்கள் மகா பெரியவர் அதுவாயிதான் நம்பணும், சிக்கனை பிடிச்சிக்கணும். அவருடைய பாதத்தை பிடிச்சாலும்னா அவளுடைய லைஃப் உயர உயர பீனிக்ஸ் பறவு மாதிரி பறந்துட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட மகான்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. இங்கே உள்ள பெண்களுக்காக தான் குறிப்பாக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பெண்கள் உட்காந்து கேட்குறேன். ஒரு மே மாதம், சார் இன்னைக்கு மெட்ராஸில் மழை வருமா சார்? வந்ததே, நீங்கள் ஜெயந்தி நடத்துகிறேல் வந்தது, அதான் உண்மை. காஞ்சிபுரத்தில் பிரதோஷ பூஜை நடந்துட்டுருக்கு, யாரோ ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கா. முடிக்கும்போது ஒன்றும் இல்லை, கடைசி ஒரு வரி சொல்லிட்டா, மலை வளம் சுரந்து மன்னன் கோன்முறை அரசு செய்து சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்னு சொன்னோன்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சிரிச்சுட்டான், பெரியவா காலில் விழுந்துடுத்து. ஆமாம், இவா பாடி மழை வரப்போதான்ட்டான். பெரியவா ஒன்றுமே சொல்லலையாம், ராத்திரியே மெட்ராஸ் திரும்பிடுவேலான்னாரான். ராத்திரியே மெட்ராஸ் திரும்பிடுவேலான்னாரான். நடந்த உண்மை 1980 மே மாதம் மெட்ராஸ் திரும்பிடுவேலான்னு கேட்குறாரே பெரியவர்னு இவருக்கு சந்தேகம். நீங்கள் நம்ப மாட்டேன், ஸ்ரீபெரம்பரூர்லேருந்து தாம்பரம் அவருக்கு வர்றதுக்கு 2 நாள் ஆயிருக்கு, அவ்வளவு தண்ணி வெள்ள மாதிரி வந்திருக்கு. நம்பணும், ஃபெய்த்து தான் வேணும். அட பெரியவா மே மாதம் அப்படி உட்காந்துட்டு இருக்கார் ஜன்னல் வழியா, 10 பேர் வரிசையில் நின்றுருக்கார், 11வது அவர் பையன் நின்றுருக்கான்,
இவர் எங்க என்னை பார்க்க போறாரு நினைச்சிருக்கார். 11வதா இருக்க பையனை கூப்பிட்டுருக்கார். ஒரு தட்டில் இந்த மாதிரி பூ பழமெல்லாம் வச்சு 30,000 ரூபா பணத்தை கொடுத்து நீ ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போன்றிருக்கான். அவனுக்கு அப்போ 17,000 ரூபா கடன் இருக்கு. 30,000 ரூபா இருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு சமம். பெரியவா அப்படின்னானா, ஏ எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ முதலியார் பையன்தானேடான்னாராம். என்ன பெரியவா சொல்கிற, நீ முதலியார் பையன்தானேடா அப்படின்னாராம். அவனுக்கு ஷாக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி மடத்துக்கு எய்த்தாப்புல அந்த முதலியார் மளிகை கடை வச்சுருந்தார். மாமா சுற்றுப்பயணம் செய்யும்போது அரிசி பருப்பெல்லாம் வாங்குறதுக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டம், மடத்தில் ஏதோ இடையில சிக்கல். 30,000 ரூபா மதிப்புள்ள பொருளை முதலியார் சும்மா கொடுத்துருக்கார் பெரியவருக்கு. ஒரு 9-10 வருஷம் கழித்து முதலியார் கடை நஷ்டமாயிடுத்து. முதலியார் படுத்த படுக்கையாயிட்டார். அப்போ அந்த பையன் சின்ன பையனாக இருந்து 16 வயசு ஆகியிருக்கு. 9 வருஷம் கழித்து 11வது வருஷத்தில் நிற்கிறது முதலியார் பையன்னு சொல்லி அவனுக்கு வேஷ்டி சட்டை வச்சு 30,000 ரூபா கொடுத்துட்டு எதுக்குன்னு கேட்டபோது, உங்கள் அப்பாவுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், சங்கரமடம் எவன் கடனையும் அடைக்காமல் இருக்காது, எடுத்துன்னு போடான்னாராம். அது பரவாயில்ல சார். பெரியவா என்ன சாப்பிடுவா தெரியுமா, எய்த்தாப்பில் பாத்திரம் இருக்கும், தயிர் இருக்கும், ஒரு பிடி பொரியை தான் போடுவான். அந்த பொரியில் என்ன விழுகிறதோ அதான் சாப்பாடு. கார்த்தால ஒரு நாள் நித்திய அனுஷ்டானங்களை பண்ணவே இல்லை. 10:00 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு. மேனேஜர் துடிக்கிறார். 1:30 மேனேஜரை கூப்பிட்டார். ஒரு அட்ரஸை கொடுத்து இதுக்கு தந்திமணி ஆர்டர் 350 ரூபா அனுப்பிச்சுட்றான். தந்திமணி ஆர்டர் அனுப்பிச்சுட்டு இவன் வந்தான். 1:45 கேட்டார், தந்தி போய் சேர்க்குமா மணி ஆர்டர்னாராம். சேர்ந்துருக்குன்னாராம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணாராம். 3 மணிக்கு வந்து கேட்டாராம், பெரியவா எதுக்காக இந்த அட்ரஸுக்கு பணம் அனுப்ப சொன்னேன்னு. ஒரு 3 நாள் பேசாமல் இரேண்டா அப்படின்னாராம். 4வது நாள் கல்கத்தாலேருந்து ஒரு லெட்ரு வந்ததான், பெரியவா நீங்கள் அமிச்ச பணத்தை வச்சு தான் எங்கள் அப்பாவுடைய அந்திம காரியங்களை செஞ்சோம், உங்களுக்கு எங்கள் ஆயுஸ் முழுக்க நன்றினாராம். இப்போ பெரியவர் மேனேஜர்கிட்ட சொன்னாராம், நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தாவுக்கு போயிருந்தோம் இல்லையோ, அப்போ முகாம் விட்ட போது டெய்லி ஒரு மாமா கார்த்தால் குளிச்சுட்டு மடியாக வில்வத்தை பெருச்சுன்னு வந்து கொடுப்பாரு. நம்ம சிவனுக்கு போட்டோம், நம்ம சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது அந்த வில்வத்தை தான் போட்டோம். இந்த நாட்டில் ஒன்று உண்டுதா, வில்வத்தை நம்பினா செல்வம் கிடைக்கும்னு. அவர் குளக்கரையில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். கையில் பணம் இல்ல, அந்த குழந்தைக்கு அந்திம காரியம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தான், அதுக்காக தான் 350 ரூபா அனுப்ப சொன்னேன்னாராம். என்றைக்கோ வில்வம் போட்டதற்கு பெரியவர் செல்வத்தை அமைச்சு வைத்தார் என்றால், தினசரி ஒரு வில்வத்தை எடுத்து பெரியவாளுக்கு போட்டால் உங்க ஆத்தில் செல்வம் நிற்கும் என்பதை நீங்கள் மகிமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்திருக்கார் ஒருத்தர், அப்படி ஜன்னல் வழியா பார்த்துட்டார் பெரியவா, ஜன்னல் வழியா. அவனை கூப்பிடுறா உள்ளார். நான் இப்போ சுக்லபட்ச மடம்னு ஒன்று அங்கே இருக்கு, யஜுர்வேத பாடசாலை சுக்லபட்ச மடம்னு காஞ்சியில். நான் வெறும் பேசுகிறவன் தான், என்னால் பேசுகிறபடி வாழ முடியல. இந்த சூரி சார் மாதிரி, எங்கள் கிருஷ்ணபட்ச மாதிரி நல்ல நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ இப்போ என்னால் வருஷத்துக்கு ஒரு 4-5 பசங்களை வேத பாடசாலையில் பணம் கட்டி படிக்க வைக்க முடியுது. 2-3 பேர் இன்ஜினியரிங் படித்தான்னா பணம் கட்ட முடியறது, சத்தம் போடாமல் சீட்டு வாங்க முடியறது, முடிஞ்ச வரைக்கும் காசு தர முடியும். அது பெரியவர் கூட்டிருக்கிறார் நமக்கு. உங்கள் மாமி பார்க்குறார், என்னடா மோதணும், மாமி மாமனாராத்தில் இல்லை, எல்லாம் நம்ம உழைப்பு தான், பெரியவர் போட்ட பிச்சை தான். எப்படி பெரியவர் பாருங்கள், யாராக இருந்தாலும் ஒன்று தான். ஜன்னல் வழியாக ஒருத்தனை பார்த்துட்டார், ஒரு வளையல் வியாபாரி. அப்பெல்லாம் வளையல் தெரியும்ல, மேட்சிங் இப்போ தான் எல்லாம். நான் இப்போ இங்கே உள்ளவாளுக்கு சொல்கிறேன், ஏன் பொட்டு இங்கே வைக்கிறோம்னு. அம்மாவும் அப்பாவும் என்னை திருமணம் வரைக்கும் கற்புடையவளாக வளர்த்ததுனால தான் தெருவில் போகும்போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. நிமித்தில் யாருக்கும் இன்னும் வரலையில்ல கணேஷ் சார். கணேசன் சார் வந்துட்டாரா, பாடுறவர் வந்துட்டாரா, இன்னும் வரலையே, இப்போ தான் வந்திருக்காரா. நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாதிரி அண்ணாவும் வெயிட் பண்ணட்டும். முதல்ல அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் பெரிய பாடகர்னோ, அவர் மகா பெரிய பண்பாளர்னோ, அவர் பெரிய டிவி புகழ்னோ, இந்த கைத்தட்டு இல்லை. அவர்தான் எனக்கு என்ன பிடிச்சதுன்னார். நிறைய பேர் இந்த நாட்டில் டியூப்லைட் வாங்கினா கூட விளம்பரம் தேடிப்பான். பல சிவன் கோவில், பாலடைந்த கோவில்களை
எடுத்து புதுப்பிப்பதற்காகவே தன் குரலை தியாகம் செய்கின்ற ஒரு மனித புனிதர் தான் திரு டாக்டர் கணேஷ். கணேஷுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அவர் எங்கே இருந்தாலும் இந்த பாராட்டுக்கள் அவரை போய் சேரட்டும். இதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் பேசுவேன். இல்லை பிடிச்சா கைத்தட்டுங்கோ, இல்லாட்டி விட்டுட்டு போங்க, எனக்கு என்ன இருக்கு. இப்போ இந்த வளையல் நல்ல பலத்தமாக கைத்தட்டுங்க. இப்போதான் அவர் வர்றார், லேட்டாக வர்றார் மாப்பிள்ள மாதிரி. கணேஷ் சார்ட்ட எனக்கு என்ன ஒரு நல்ல பழக்கம் உண்டுன்னா, எந்த மீட்டிங் நடந்தாலும் அவரும் பத்து நிமிஷம் உட்காந்து கேட்பார். இப்போ பாருங்களேன், சிரிச்சுட்டே வருவார் பாருங்களேன். இல்லை இல்லை நீ பேசுன்னு சொல்வார் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் பார் பாருங்களேன். நான் திருப்பி சொன்னது எதுக்குன்னா, சும்மா மகிழ்ச்சிக்காக இல்லை. அந்த சிவன் கோவிலை புதி இப்போ நிறையா பேர் கூட நான் சொல்கிறேன், புதுசாக கோவில் கட்டணும் நம்ம நினைக்கிறத விட இருக்கிற கோவிலை பாதுகாக்கணுங்கிறது தான் மகா பெரியவருடைய கான்செப்ட். ரைட்டு, நீங்கள் இப்போ அப்படியே செய்திக்குள்ளே வரணும். வளையல்காரன், நான் அந்த பொட்டு சொன்னேன் பாருங்கள், அதை விட்டுட்டேன். இந்த அம்மாவும் அப்பாவும் நம்மளை கற்புடைய வளர்த்தது தான் இங்கே. அப்புறம் ஒரு மாமி கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இங்கேன்னு. யாரோ நம்முடைய கரம் பிடித்து திருமங்கல்யம் கட்டினாங்கள்ல, அது நிலை பெறணும் தான் இங்கே. அப்புறம் ஏன் இங்கே ஒன்று வைக்கிறோம்னா, இந்த ரெண்டு பொட்டும் நிலைத்து நிற்கணும்னா என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பகவானே உன்னுடைய திருப்பாதமே கதின்னு சொல்லி தான் இங்கே. இப்போ மூணும் இல்லாமல் கலர் கலராக வைக்கிறோம், அது தப்புங்கிறார் பெரியவர். நான் சொல்லலை, கைத்தட்டினா கோஸ்ட் கிரெடிட் டு பெரியவா. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்த குழந்தைகள் எல்லோரும் விபூதியை பட்ட பட்டையாக போட்டுன்னு வந்து, அது நீங்கள் முகமே பாருங்களேன், ஒரு பிரைட்டாக இருக்கும், 1000 வாட் பல்பு மாதிரி இருக்கும். நமக்கு அவ்வளோ முகம் பிரைட்டாக இருக்கணும். இப்போ வளையல்காரருக்கு வரேன், ஜன்னல் வழியாக மாமா பார்த்துட்டார், வளையல்காரனை கூப்பிட்டார் இங்கே வான்னு. கரெக்டாக 10 மினிட்ஸில் முடிச்சிருவேன், நீங்கள் கொஞ்சம் அட்டன்டிவாக இருக்கணும். அந்த வளையல்காரனை கிட்ட கூப்பிட்டுன்னு மாமா ஒரே ஒரு வார்த்தை கேட்குறார், மகா பெரியவர் நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னார். அவன் கண்ணில் அப்படியே மாலை மாலையாக ஜலம் ஊற்றுறான். அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அவனை சாப்பிட சொல்லினார், அம்மா உன்னோட தானே இருக்காங்கிறார் அடுத்த வார்த்தை. அவனுக்கு ஆகமம் தெரியாது, வேதம் தெரியாது, வளையல்காரன். அம்மா உன்னோட தானே இருக்கார். பெரியவா நான் அம்மாவை இப்போ வரைக்கும் வச்சு சாப்பாடு போட்டுன்னு இருக்கேன். சரி சரி, உன் 3 குழந்தையும் நல்லா இருக்கா? சரி சரி ரைட். மேனேஜரை கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னார். அவன் பெட்டியில் எவ்வளோ வளையல் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு கொடுத்துருன்ட்டார். இப்போ அடுத்து இதுதான் கிளைமேக்ஸு. இப்போ மேனேஜரை கூப்பிட்டு கேட்டார், வளையல் வாங்கிட்டோம், ஒரு வளையல் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்னார். அப்படி லேசாக 2 தட்டு தட்டின்ட்டு. இப்போ எங்கள் அப்பாட்ட நான் தப்பு செஞ்சேன்னா மண்டுன்னு சொல்லிவிடுவார். பெரியவா சொல்ல முடியாது இல்லை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமடா, எதையும் தொடச்சி எடுக்கப்படாது, 2 டஜன் வளையலை அவன் பெட்டியிலே வச்சுடுறா. அடுத்த வார்த்தை தான் டாப்பு, அதான் பெரியவர். இது மாதிரி யாராவது ஒரு இடத்துல உலகத்தில் நடந்திருக்கான்னு சொல்லுங்க, என் பேச்சையே நான் நிறுத்திடுறேன். மடத்தில் வளையலுக்கு என்ன வேலைன்னு பார்க்காதரா, மடத்தில் வளையலுக்கு என்ன வேலைன்னு பார்க்காத. அடுத்த மாதம் நவராத்திரி வந்துட போகுது, 2 மாதத்தில் எல்லாருக்கும் 2 பிரசாதம் கொடு, வேண்டியவா வேண்டாதவான்னு பார்க்காம எல்லாருக்கும் கொடு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னமும் நவராத்திரியில் உங்கள் ஆத்தில் கொழு பொம்மை வச்சு எந்த மாமிக்காவது சட்ட துணி கொடுப்பேல் இல்லையோ, அதுவும் 3 வெரைட்டியாக வச்சுருப்பேல். இது நமக்கு வேண்டிய மாமிக்கு 80, சுமாராக வேண்டிய மாமிக்கு 60, இந்த மாமிக்கு அடுத்தாத்தில் கொடுத்த 40. வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் நல்லதாக கொடுங்க. ரைட், அதுவும் சில பேர் மாமி பாடுறேன்னு சொல்லி நம்மளை படுத்திடுவா. எங்காத்துக்கு ஒரு மாமி வந்து இப்போ வரைக்கும் குறை ஒன்று என்னன்னு 8 வருஷமாக தப்பாக தான் பாடிட்டு இருக்கான். நான் என் ஒய்ஃபுக்கு பயந்து பிடிக்கிற மாதிரியே நடிச்சுட்டே இருக்கேன். அந்த ஸ்லேட்டில் ஆணி வச்சு கிரிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாமி குரல் வேற, கர் கர்ன்னு. கோச்சுக்கப்படாது, போனமாக சுண்டலை வாங்கி சாப்பிட்டமான் இருக்கும்.
இப்போ நான் பெரியவா சொன்னதை சொல்கிறேன், எட்டு பெண்கள் கூட வரும்போது 40 வயசுடைய ஒரு விதவை பெண் வந்துட்டார்னா டப்புன்னு நீங்கள் ஆற்றுக்குள்ளே போயிடாமல் 7 மாமிக்கு கொடுத்த அதே சட்ட துணியையும் வளையலையும் கொடுங்கோ அந்த அவளுக்கு. ஏன் தெரியுமா, இளமையிலேயே இச்சாசக்திகளை யார் அடக்கிறாளோ அவ தான் பராசக்தியினுடைய பரிபூர்ண வடிவம்னு மகா பெரியவர் சொல்கிறார். சரி என்னையா சாப்பாடாக கொடுக்குறேன், அட ஒன்றும் இல்லை, டெய்லி ஒருத்தர் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். அதான் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் குடிப்பின வேணுங்கிறது. இப்போ அவர் ஏன் வாயவே பார்த்துட்டு இருக்கார் பாருங்க, ஊரே அவர் வாயை பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடி, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த ஆள் அழகாக இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா அமீர் கான் மாதிரி இருப்பார், இந்த பக்கம் பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கார். இப்போ நான் அஜித் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை சொல்ல முடியுது, அது விடுங்க, அதை போய் பெருசுப்படுத்தாதீங்க. கரெக்டாக 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். அங்கே ஒரு மாமி சொல்கிறா 5 மினிட்ஸ்னு 5 தடவை சொல்லியிருக்கேன். அண்ணா இந்த கூட்டத்தை நான் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு என்னென்னா கரெக்டாக 5:15 ஆரம்பித்தேன். கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு திருப்பி இன்னொரு அந்த அம்மா அப்பாவுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அந்த குழந்தைகள் அவ்வளவு பிரமாதமாக பாடினது, பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும். அடுத்த வருஷத்துலேருந்து 3 நாள் 1 மணி நேரம் நீங்கள் கூப்பிடாட்டின்னு நானாக செவுத்தை பார்த்தாவது பேசுவேன். அங்கே ஒரு மாமி சொல்கிறா, உடனே பார்த்தாலே அப்படி தாண்டா தெரியறது. அங்கே ஒருத்தர் தனியாக கைத்தட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், போதும் விட்டுருங்கோ. அது பெரியவரை பற்றி சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயத்தை ஜாடிக்குள்ளே அடைக்கிற மாதிரி. எவ்வளோ விஷயங்கள் கும்போண கதையிலேருந்து குதிரை வண்டிக்காரன்லேருந்து 1000 விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு மகானை இந்த மாதிரி ஒரு மாமி போய் சேவிக்கிறா. சேவிச்சோன்னா நடந்தது உண்மை, கடைசி 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன்னா அவர் அடுத்தவங்களை காக்க வைக்கப்படாது, அதுதான் பெரிய தர்மம். இன்றைக்கி நம்முடைய குடுப்பினை எனக்கு இன்றைக்கி பிரதோஷ நேரத்தில் பெரியவா பேசு. இதை விட வாழ்க்கையில் எனக்கு பத்மஸ்ரீ கிடைச்சா கூட நான் பெருமை அடைய மாட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், நான் அண்ணா வச்சுட்டு இப்போல்லாம் விருதுலாம் வாங்கிறது தான், யாரும் கொடுக்கறது இல்லை. எனக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்தான்னா அதுக்கு நண்பர்கள்லாம் உதவினாங்க, அது வேறு விஷயம். நான் விருது வாங்கினதுக்கப்புறம் 2 மாதம் கூட்டத்தில் எங்கேயும் சொல்லின் செல்வர்னு போட்டுக்கல. என் நண்பர்களாக சேர்ந்து இந்த பத்திரிக்கையில் தான் பெரியவா சொல்கிறாடே இதை போட்டுக்கடான்னு. இதுதான் பெரியவாக்குன்னு நமக்கு அதை இது வந்து அவர் நடத்தி வைக்கிறார், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மாமி போய் பெரியவாளை சேவிச்சுட்டா, முடிஞ்சோன்னே கல்கண்டு பழங்கள்லாம் கொடுத்தா, அப்போ ஓலத்தட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் மாமி எடுத்துட்டா, ஒரே ஒரு மறிக்குழந்து இருந்திருக்கு, அந்த மாமி உணர்ச்சி பெருக்கில் அதை எடுத்து அப்படியே தட்டில் வச்சுட்டா, தட்டிலேயே திருப்பி வச்சுட்டா. பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம், இதையும் எடுத்து வச்சுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் எடுத்து வச்சுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாமி பஸ்ஸில் உக்காந்துட்டா, காஞ்சிபுரத்துலேருந்து குடியாத்தத்துக்கு போகணும், பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டா, 10வது நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுத்து. சில பேர் நம்ம மேலே அப்படி படுத்து அப்படியே எங்கள் அப்பாலாம் சொல்வார், தோல் கொடுத்து உதவுவாடான்னு. இப்போ நாளெலாம் கூட்டம் முடிஞ்சோன்னே சில பேர் அப்படியே சாஞ்சிருவான், அதுவும் தேர்த்தம் சாப்பிட்டவனா தான் என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கோ, நான் அவன் வாயவே பார்ப்பேன் எப்போ வாந்தி எடுக்கிறான்னு. இருக்கட்டும், அந்த மாமி அப்படி உட்காந்தோன்னே களைப்பில் தூங்கிட்டா, டிக்கெட் எடுக்க மறந்துட்டா, வேலூர் வந்தோடனே கண்டக்டர் கேட்டிருக்கான் ஏன் டிக்கெட் எடுக்கலையான்னு, மாமியை கொஞ்சம் திட்டான், மாமி கையில் இருந்த பர்ஸு காணாமல் போயிடுத்து, கண்ணீர் மழுக ராத்திரி 12:20 அழுகிறா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி தான் அந்த பர்சையை திருடின்ட்டா, அந்த பணம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் அந்த லேடி கரெக்டாக சொல்லிட்டா, இந்த மாமிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கண்டக்டர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டால், பணத்தை அவள் கரெக்டாக சொன்னான், உங்கள் காதை கொடுங்கோ அதில் ஒரு மறிக்கொழுந்து இருக்குது, அது உண்மைன்னு அவளால் சொல்லிட்டான்னா ஒரு வாசனை திரவியம் எதுன்னு கேளுங்கோ, இருந்தால் அவள் பரிசுன்னா, கேட்டால் அவளால் சொல்ல முடியல. அப்புறம் அவளே சொன்னான், நான் பஸ்ஸில் பிட்பாக்கெட் அடிக்கிறது தான் 12 வருஷமாக தொழிலாக பண்ணுறேன், அந்த அம்மா என்னை மன்னித்து விட்டுற சொல்லுங்கோ போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமன்னா. இப்போ தான் பெரியவா சொன்னது ஞாபகம் வந்தது, கல்கண்டும் பழமும் மட்டும் இல்லை பிரசாதம், இந்த மறிக்கொழுந்தையும் உன் பையில் போட்டுக்கோ பயன்படும்னாரு. என்னையா மகான், ஒவ்வொன்றும் அவரை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா உடம்புல மைசில் இருக்கும். உண்மையாக நான் மகான்னா அது அவர் தான் மகான். 1980 நேஷ்னல் காலேஜில் முகாமிட்டிருக்கும்போது ஒருத்தர் போய் தெரியாமல் கேட்டுட்டார், டெய்லி தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடணுங்கிறேன், நாளையிலேருந்து தொன்னையில் கொடுக்கலாமான்னு. பெரியவா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கார், அப்போல்லாம்
இலையில சாப்பிட்டுட்டு நம்ம போட்டோம்னா நரிக்குறவை சமூக சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிடுவா, இலைய மாடு சாப்பிடும். பெரியவா சொன்னாலாம், நீ 30 பேர் சாப்பிட்றதுக்கு சிரமம்னு நினைக்கிற, 30 பிளஸ் வெளியில 20 பேர் இந்த மிச்சத்தை சாப்பிடுவா, 20 மாடு சாப்பிடும். மாடு அன்னைக்கே நன்னா இருக்கணும்னு இன்னைக்கு மோடி நினைச்சத முத முதல்ல நினைச்சதே எங்க மகா பெரியவர் தான். புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி மகா பெரியவருடைய பெருமைகள் நிறைய சொல்லலாம். கணேஷ் அண்ணா வந்துட்டா, நான் இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன், நீங்கள் காஞ்சிபுரம் போகிறதோ ஓரிகை போகிறதோ முக்கியம் இல்லை. உங்கள் ஆத்துல எனக்கு இந்தியாவிலேயே பிடிச்ச, எனக்கும் பிடிச்ச, என் ஒய்ஃபுக்கும் பிடிச்ச, என் பொண்ணுக்கும் பிடிச்ச, என் குடும்பத்துக்கே பிடிச்ச, தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச, இந்தியாவுக்கே பிடிச்ச ஒரே ஒருத்தர் உண்டுன்னா அது வானிலை ரமணன் சார் தான். அவர் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நன்னாக இருந்தது தெரியுமா? அவர் சொன்னால் மழை வந்துட்டே இருக்கும், என் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டே இருப்பா, அவர் சொன்னால் என் ஒய்ஃபுக்கு காலேஜ் லீவ் நன்றாக இருக்கும். அவர் ஒட்டர் தான் தமிழ்நாட்டில் வரும் வராமே இருக்கும், கரெக்டாக அவருக்கு ஒரு பலத்தகை. எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா நான் ரமணன் சாருக்கு தான் வைப்பேன். நீங்கள் இருந்த வரைக்கும் ஆற்றுல கால நேரத்தில் சண்டையே வரல சார், டென்ஷன் இல்லாமல் இருந்தோம் சார். ஏன்னா அப்துல் கலாம் வந்து குழந்தைகளுடைய பிறந்த நாள், அப்துல் கலாம் பிறந்த நாள் குழந்தைகளுடைய எழுச்சி நாள், ரமணன் வானிலை சொல்லும் நாள் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி நாள். அப்படி அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தினன்று வாழணும்னு நான் படித்த தமிழால் வாழ்த்திட்டு, மகா பெரியவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், அதுவும் பிரதோஷ நேரத்தில் சொன்னதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதே வியாழக்கிழமை அன்னைக்கு பெரம்பூர் ஆஸ்திக சமாஜத்தில் திருப்பியும் பெரியவா பர்த்டே பேசுகிறேன், வாய்ப்பு இருக்கவா காஞ்சிபுரம் போங்கோ, முடிஞ்சவா ஓரிகை போங்கோ, அதுவும் முடியாதவா இந்த நீலகிரிஸுக்கு பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் பெரியவாளுடைய பாதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா, அதுவும் முடியாதவா அனுஷத்துக்கு அனுஷம் இங்கே வந்து இவாளோட செய்யுங்கோ, அதுவும் முடியாதவா ஆற்றுல ஃபோட்டோ வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கோ, அதுவும் முடியாதவா ஸ்கூட்டரில் போகும்போதோ காரில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ ஜெய ஜெயசங்கரை சொல்லுங்கோ. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பெரியவாங்கிற தாத்தா படத்தை பையில் வச்சா பயம் இல்லாமல் வாழலாம்ங்கிறது தான் சத்தியபூர்வமான உண்மை. இப்போ மலை வளம் சுரந்து மண் வளம் பெருகணும். தயவுசெய்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதை யாருன்னு எனக்கு இந்த ட்ரஸ்டீஸே நடத்துகிறவா யாருன்னு தெரியாது, அவா அவா குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்கேன், அவ்வளவு அவளுடைய பாதார விந்தங்களை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்போ 3 தடவை நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்க, இது எதுக்குன்னா மலை வளம் சுரந்து மண் வளம் பெருகி விவசாயிகள்லாம் நன்னா இருக்கணும், திருமணம் கைகூடுற வாளுக்கு கிடைக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும், எய்த்த வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் நமக்கு கிடைச்ச எல்லாமும் அவனுக்கும் கிடைக்கணும்னு வேண்டின்னு சொல்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காஞ்சி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரதோஷ சங்கர. இப்போ எனக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, வைரமுத்து எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டா, கண்ணுக்கு முன்னாடி சாமி அம்பாள் வந்துட்டா என்னடா கேட்பேன்னு, பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் வில்லை கேட்டேன், வள்ளுவனின் கோளை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையனை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், 5 வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6 வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7 வயதில் 6 விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் மாறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன்னு. ஒருவேளை இன்று இரவு என் கண்முன்னே பெரியவா வந்தா என்ன கேட்பேன், ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் ஜெயந்தியில் இந்த மயிலையில் பேசக்கூடிய வரத்தை கேட்பேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி உண்மையாவே ஆத்மார்த்தமா செய்றீங்க, உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், கண்டிப்பா பெரியவருடைய பரிபூர்ண அருள் உண்டு என்று சொல்லி அத்தனை பேரும் இருந்து கணேஷ் சார் அவர்களுடைய கச்சேரியை கேட்க வேண்டும்னு கேட்டு அவரும் பல்லாண்டு வாழ வேண்டும். ஏன்னா சிவன் தொண்டு அப்படி செய்கிறார். ராஜராஜ சோழன் பெரிய கோவில் கட்டியது பெருசு இல்லை, மன்னன் மனிதன் பல கோயிலை கட்டுறான் பாருங்கோ, இதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு விட்டா நான் நான் ஸ்டாப் நான் சென்ஸாக பேசுவேன். நீங்கள் மணியால் அடிக்கிறதுக்குள்ளே இந்த மணிகண்டன் முடிக்கிறேன். நன்றி. அப்படியே 1 நிமிஷம் இருக்கிறோம். மகா பெரியவாளோட 124வது ஜெயந்தி உற்சவம்,
கைலை வேற இல்லை மயிலை வேற இல்லை அப்படிங்கிறது இது ஒரு உபசாரத்துக்கு சொல்கிற வார்த்தை இல்லை, பக்தர்களோட அனுபவம். அப்படி இருக்கிற இந்த திருமயிலையில் கைலாசத்துலேருந்து நேரே இறங்கி வந்த ஆதிசங்கரோட மறுவடிவான பெரிவாளோட ஜெயந்தி உற்சவம் முதல் நாள் ஒரு நாள் நடந்தது, அடுத்தது மூணு நாள் நடந்தது, இப்போ நாலு நாளாக இருக்குது இந்த வருஷம். நேற்றுக்கே பி சுவாமி நான் சொல்லிட்டு போயிட்டார் பத்து நாள் பிரம்மோத்சவமாக பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நேற்றுக்கே அவரை கமிட்டி தலைவராகவும் போட்டாச்சு, வசூல் அவர் தான் பண்ணணும்னு. உற்சவம் நாங்கள் பண்ணுறோம், வசூல் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவருக்கு வைஸ் பிரசிடெண்டாக மணிகண்டனையும் இப்போ போட்டாச்சு. ஸோ மணி வந்துடும். ஸோ அதனால் நம்ம உற்சவத்தை பத்து நாள் பண்ணலாம். அவர் இப்போ இத்தனை நேரம் பெரிவாளோட பெருமையை சொன்னார். ஒரு பேச்சாளராக என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஃப்ராங்காக பேச தைரியம் வேணும். அது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். யதார்த்தத்தை சொல்கிறது பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது காரணம் என்ன தைரியத்தில் அவர் பேசுகிறார் அப்படின்னு, தெரிவாங்கிற தைரியம், அவ்வளோதான். ஒருத்தரை நம்பிட்டோம் அப்படின்னால் ஒரு நம்மளோட நம்பிக்கை நம்மளை எப்படியெல்லாம் இயக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ மணிகண்டன் சார் ஒரு நிதர்சனமான உதாரணமாக இருக்கு. அவர் எதையும் எதிர்பார்க்காத எவ்வளவு எளிமை அப்படிங்கிறதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒருத்தரை ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சா அவளை நேரில் போய் ஒரு பத்திரிக்கை கொடுக்கறது அவளை அழைக்கிறதுங்கிறது ஒன்று பெரிய பெரிய இது விஷயம்ல, சாதாரணமாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம்தான். அதை பண்ணணுங்கிறதுக்காக அவர்கிட்ட எப்போ வரலாம் எப்போ வரலான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எப்பவுமே வர வேண்டாம், வேணா ஆற்றுக்கு வாங்கோ. அதுக்காக வர வேண்டாம்னு சொன்னா எங்காத்துக்கு உங்காத்துக்கு வரணும் அப்படின்னா, இல்லை இல்லை வராதிங்க வராதிங்க ஒன்றா. அதனால் நீங்கள் ஆற்றுக்கு வரணும், ஆனால் பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வர வேண்டாம். நான் பத்திரிகையெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணிடுறேன். நீங்கள் ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கள், அஞ்சு மணிக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கள், நாலே முக்காலுக்கு நான் ரெடியாக அங்கே இருப்பேன். உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம், கவலை வேண்டாம், நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் அலைய வேண்டாம், நான் வந்துடுறேன் அப்படின்னர். இந்த எளிமையும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரியே ஆகிடுது, இன்றைக்கி என்னென்னு தெரியல. அதே மாதிரி தான் கணேஷும், கணேஷ்க்கு இனிமேல் தான் பத்திரிகை கொடுக்க போகிறோம் வா ரெண்டு பேருக்கும். இதுதான் பெரிவாளோட பக்தாளோட குணம். பெரிவா பக்தான்னா என்ன, அவளோட ஸ்டாண்டர்ட். பெரிவாளை உபாசித்தா அவளோட மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னர். என்னையா அன்று சராச்சரமும் ஒருத்தர் காலடியில் வந்து எழுந்தது காமராஜர் சொல்கிறார். அவரை பற்றி சொல்கிறார், அவர் முதலமைச்சர் பதவி விட்டுட்டு கட்சி தலைவர் பதவிக்கு போனதுனால அரக்கோணத்தில் மீட்டிங்கில் தொண்டர்கள்லாம் சொன்னான், எளிமைன்னா நம்ம தலைவராக, தியாகம்னா நம்ம தலைவர் தான், தியாகத்துக்கு நம்ம தலைவர் தான். யாரானும் கட்சி தலைவரை ஆறதே முதலமைச்சராக ஆகணுங்கிறதுக்கு தான். இவர் முதலமைச்சராக இருந்தவர் அதை விட்டுட்டு கட்சி தலைவருக்கு போகிறார் அப்படின்னா இப்படி முடியுமான்னு உடனே மைக்கை வாங்கி காமராஜர் சொன்னது, யோ தியாகம்னா உனக்கு என்னென்னு தெரியுமாயா, பேசுகிற மேடையில் கலவையில் போய் பாருயா, தியாகம்னா என்னென்னு அங்கே போய் பாரு, அப்புறம் தெரியும். எப்பேற்பட்ட பதவி ஜெகத்குரு சங்கராச்சாரியாருங்கிறது, உலகம் முழுக்கலாம் அவர் காலடியில் வந்து நிற்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பதவியை அவரோட சிஷ்யர் கேட்டாரா எங்கிட்ட கொடுங்கோன்னு, இல்லை அவர் ஆயுசு முழுக்கலாம் அவரே சங்கராச்சாரியாராக இருக்கலாம், அப்படி இல்லாத அந்த மடத்து பொறுப்பை அத்தனையும் தன்னோட சீடர்கிட்ட கொடுத்துட்டு, ஒங்கி இருக்கிற இடம் தெரியாத, அட்ரஸ் தெரியாத, எங்கேயோ போய் ஒரு ஓலை குடிசையில் உட்காந்துட்டு இருக்கார். அப்படின்னா என்ன கம்பல்ஷனால் பண்ணித்தா, இல்லை அதுக்கு பேர் தியாகம்யா. ஒரு பதவியை விட்டுட்டு இன்னொன்று பிடிக்கிறதுக்கு பேர் தியாகம் இல்லை, எல்லாத்தையும் விடுறதுக்கு பேர் தியாகம். அதனால் தியாகம்னா கலவையில் போய் பார்த்துட்டு அப்புறம் உபன்யாசம் பண்ணு. அது பெரிவாளோட குணாதிசயங்களில் முக்கியமானது. அந்த பெரிவாளை பிடிச்சவாளுக்கெல்லாம் இப்படி இல்லாமல் பண்ணுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவா இப்படி தான் இருப்பாள், மற்றவாள்லாம் அப்படி தான் இருப்பாள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால்
மணிகண்டன் சாருக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுப்போம். அவர் முன்னாலேயே சொல்லிட்டார், கூப்பிட்டாலும் கூப்பிடலேனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு. அதனால் அடுத்த விஷயத்துலேருந்து கட்டாயம் வந்து கூப்பிட்டே வரணும். அனையமா பெரியவா சங்கல்பத்தில் 10 நாள் உற்சவமாக நடந்தாலும் சந்தோஷம், 10 நாளுமே வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அவருக்கு பெரியவாளோட பிரசாதம். நாம் இங்கே என்ன கொடுக்கறது, அவருக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நம்மளோட நன்றியோட வெளிப்பாடாக பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுற பிரசாதத்தை சேர்க்குறோம். டாக்டர் கணேஷ், அடுத்த நிகழ்ச்சியாக டாக்டர் கணேஷ் அவர்களோட நாம சங்கீர்த்தனம் இருக்குது. டாக்டர் கணேஷை பற்றி நான் இப்போ ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம், மணிகண்டன் சார் நிறையாவே சொல்லிட்டார். சிவகைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே ஒரு பிறவி, அவ்வளோதான். அவர் எந்த நிகழ்ச்சி பண்ணினாலும் அதில் வர சம்பாவனையை நயா பைசா அவர் வீட்டுக்கு எடுத்துக்கிறதுல அவர் குழுவில்